நாமக்கல் நகைச்சுவை மன்றமும் ராமராஜ் காட்டன் நிறுவனமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆண்டினுடைய அல்லது தொடங்கி நான்காவது விழாவாக நடக்கக்கூடிய இந்த விழாவிற்கு மேடையிலே வாதிர வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, வீட்டிலே இருந்து தொலைக்காட்சியிலே பார்க்கும் வாய்ப்பு இருந்தாலும் நேரில் வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட வாழ் பெரியோர்களே, இளைஞர்களே, நண்பர்களே அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கம். ஒருத்தனுக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துக்கிட்டே இருந்துதான். ரெண்டு அதாவது சாந்தமாக ஆரம்பிப்பான், ரெண்டாவது கேள்வி யாராவது கேட்டால் பயங்கர கோபம் வந்துடும். அவனுக்கே சரியில்லை, டாக்டர்கிட்ட தான் போகிறான். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் யார் எதை கேட்டாலும் எனக்கு அப்படி ஒரு கோபம் வருது டாக்டர், என்ன பண்ணுறது? டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு எவ்வளோ நாளா அப்படின்னார். அதை கேட்க நீ ஆடுறான்னு. மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அதிகம். நகைச்சுவை வாழ்க்கையில் வேணும். ஏன் தெரியுமா? உயிரினங்கள்லேயே சிரிப்பதற்கு வாய்ப்பு மனிதனுக்குத்தான் இருக்கிறது. நீங்கள் மற்ற விலங்குகள்லாம் பல்ல காட்டுச்சுன்னா கோச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நாயை சண்டை போடுற நாயவோ இல்லை கோமா பாய பாய போகிற புலியவோ பாருங்களேன், பல்ல காட்டிச்சுன்னா அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் பல்லை காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துபவன் மனிதன்தான். அந்த சிரிப்பு மனிதனுக்கு வேணும். நகைச்சுவை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதில் இன்னொரு செய்தி தெரியுமா? நகைச்சுவை என்பது அடுத்தவனை புண்படுத்தாத நகைச்சுவையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பல பேர் அடுத்தவனை ஊனத்தை கிண்டல் பண்ணி சிரிப்பான், அடுத்தவன் வழுக்கி விழுந்துட்டா சிரிப்பான், அடுத்தவன் காயப்பட்டுட்டா சிரிப்பான், சொல்லால் அடுத்தவங்களை காயப்படுத்தி சிரிப்பாங்க, அது நகைச்சுவை அல்ல. நகைச்சுவை என்பது அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடாது. அப்புறம் சில சமயம் டபுள் மீனிங் பேசி சிரிப்பான், ரெட்டை அர்த்தம் இருக்கக்கூடிய சொல்ல சொல்லி சிரிப்பான். இது வந்து நாகரிகமாக கிடையாது. எந்த நகைச்சுவையை ஒருவன் சொல்லுகிறான் என்பதை வைத்து அவன் தரத்தை நீங்கள் நிர்ணயித்து விடலாம். நான் இன்னொரு முறை சொல்கிறேன், எந்த மாதிரி நகைச்சுவையை ஒருவன் சொல்கிறான் என்பதை வைத்து அவனுடைய தரத்தை நீங்கள் நிர்ணயிக்கலாம். அதை விட எந்த மாதிரி நகைச்சுவைக்கு சிரிக்கிறான் என்பதை வைத்து அவனுடைய தரத்தை நீங்கள் கண்டிப்பாக நிர்ணயித்து விடலாம். சில பேர் சிரிப்பாங்க, நமக்கு அப்போ சிரிப்பு வராது. ஏன் சிரிப்பு வராதுன்னா புரியாததுனால இல்லை, என்னடா இப்படி அடுத்தவனை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறானே அப்படின்னுட்டு. இதை தாண்டி நகைச்சுவையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அறிவு வேணும். ஒரு போட்டி வச்சாங்க, 100 நகைச்சுவை ஒருத்தர் மேடையில் சொல்லுவார். 100 நகைச்சுவைக்கும் யார் சிரிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு. இதான் போட்டி. வந்திருக்கிறவர் நம்ம மணிகண்டர் மாதிரி, மோகன சுந்தரம் மாதிரி நகைச்சுவையை அள்ளி வீசுறவங்க, மாறி மாறி நகைச்சுவை சொல்ல கொஞ்சம் அடக்கி வச்சுருந்தவங்க கூட சிரிச்சிடுறான். சில பேர் 5 நகைச்சுவையிலே சிரிச்சிட்டாங்க, சில பேர் 10 சிரித்தான், சில பேர் 20 சிரித்தான். ஒரு ஆள் மட்டும் கல்லூளி மங்கன் மாதிரி உட்கார்ந்தாங்க, சிரிக்கவே இல்லை. 99வது நகைச்சுவை சொல்லிட்டாங்க, அதுக்கும் சிரிக்கலை. இன்னும் 1 நகைச்சுவை எடுத்து சொல்ல போகிறாங்க. இப்போ சொல்லிட்டா 1,00,000 ரூபா கிடைச்சிடும். இந்த 100வது நகைச்சுவை சொல்கிறப்ப அவன் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டான். எல்லாம் கேட்டாங்க, பாவி அநியாயமாக 1,00,000 ரூபா போச்சடா, இவ்வளவு நேரம் சும்மா இருந்தவன் ஏண்டா இப்போ சிரிச்சேன்றதுக்கு அவன் சொன்னான், முதல் ஜோக்கே என்னன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னா. நகைச்சுவை சாதாரணம் கிடையாதுங்க. எதை நகைச்சுவையாக பேசுகிறோன்றதை வச்சு நம்முடைய தரம் நிர்ணயம் ஆகும். எந்த நகைச்சுவைக்கு சிரிக்கிறோன்றதை வச்சு நம்முடைய தரம் நிர்ணயம் ஆகும். நகைச்சுவையை புரிஞ்சுக்கிறது ஒரு ஆற்றல். நகைச்சுவை ஒரு பெரிய கலை. அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சிரிக்க வைக்கிறது அப்படின்னுட்டு வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாக நடக்குங்க. புதுசாக கல்யாணம் ஆன மனைவி ரொம்ப ஏழைப்பாழ ஒருத்தன் கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கினா, மனைவியோட சைக்கிளில் போகலாம் அப்படின்ட்டு மனைவியை பின்னால் உட்கார வச்சுட்டு டபுள்ஸ் அடிச்சுட்டு சைக்கிளில் போகிறான். பஞ்சர் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை, தள்ளிக்கிட்டே வரான் சைக்கிளை. ரொம்ப நாள் கழித்து பார்க்குற நண்பன் தெருவில் பார்த்தவன் சும்மா இல்லாமல் கேட்டான், என்னப்பா புதுசாக தள்ளிக்கின்னு போகிறேன்ட்டான். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, தன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோன்னு.
சொல்லிடுவான் சில பேர், அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியாமல். வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் சாப்பிட கூப்பிடுறான், வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. ஏன் வரமாட்டேன், வா அப்புறம் வரேன் அப்புறம் வரேன்றான். இல்லை வா, நீ ஏன் வரமாட்டுற, கண்ட நாய் சாப்பிடுது எங்கள் வீட்டில், நீ வரமாட்டியான்ட்டான். அதாவது அன்பாக பேசுறது தான், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவனும் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு, நானும் எத்தனையோ நாய் வீட்டில் சாப்பிட்ருக்கேன், இந்த டேஸ்ட் எங்கேயும் இல்லைன்னா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நகைச்சுவையே சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் ஒரு மனிதனுடைய மனநிலை என்ன என்பதை நகைச்சுவை காட்டிவிடும். எந்த நகைச்சுவையை சொல்கிறான், எதுக்கு சிரிக்கிறான், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்றதை வச்சு. ஆனால் நகைச்சுவை மட்டுமே வாழ்க்கை இல்லை, ஒரு ஆழமான தலைப்பையும் நாங்கள் சிந்திப்போன்றதுக்காகத்தான் இளைஞர்களை பற்றி தலைப்பு கொடுத்துருக்காங்க. இளைஞர்களுடைய போக்கு வரவேற்கத்தக்கதா வருந்தத்தக்கதான்றது தலைப்பு. அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்தே இந்த ஒரு கருத்து இருக்குது. வர வர பசங்க சரியே இல்லைப்பா, இந்த காலத்து ஜெனரேஷன் சரியில்லைன்ற கருத்து எல்லா காலத்துலேயும் இருக்குது. அதை அவங்க கோடிட்டு காட்டினாங்க, நான் இப்போ அதுக்குள்ளே போகக்கூடாது, நான் போனால் இருக்கிறதையும் இவங்க நாலு பேரும் சேர்ந்து எடுத்துருவாங்க. அதை அவங்களுக்கு கோடிட்டு காட்டுறவங்கள தான் இந்த நாட்டில் இளைஞர்கள் பொறுப்போடு இருக்கணும்னு நம்ம இந்த சென்ற நூற்றாண்டில் கவலைப்பட்ட ரெண்டு பேரை நம்ம மறக்கக்கூடாது. ஒருத்தர் விவேகானந்தர், இன்னொருவர் பாரதியார். 39 வயசுலேயே ரெண்டு பேரும் சேர்த்து போனாங்க, இளமை மாறுறதுக்கு முன்னாலே இறந்துட்டாங்க. ரெண்டு பேரும் இளைஞர்களை பற்றி கவலைப்பட்டாங்க. விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன். இது விவேகானந்தர். எந்த நாட்டில் இளைஞர்கள் நல்லா இருக்காங்களோ அந்த நாடு நல்லா இருக்கும், இதுதான் விவேகானந்தருடைய கருத்து. அதனால தான் அவர் சொன்னார், நீ பகவத்கீதையை உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பதை விட கால்பந்து ஒழுங்காக விளையாடினால் சொர்க்கத்துக்கு போவாய்னார் விவேகானந்தர். ஒரு சாமியார் பேச்சில் பேசாதுன்னு பாருங்க, நீங்கள் இன்றைக்கி சாமியாருங்கள்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க, எந்த சாமியாரை பற்றியும் நம்ம மகிழ்ச்சியாக பேச முடியல. ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், நீ பகவத்கீதையை கூட படிக்க வேணாண்டா, இளைஞரை பார்த்து சொல்கிறார், உடம்பை ஒழுங்காக வச்சுக்கோன்றார். நமக்கு தேவை இரும்பு போன்ற உடம்பு, எஃகு போன்ற நரம்பு அப்படின்னு இளைஞர்கள்கிட்ட சொல்கிறார். அப்போ இளைஞர்கள் ஒரு நாட்டில் நல்லா இருக்கணும், பாரதியும் அதைத்தான் பேசுகிறான். உங்களுக்கு தெரியும், ஔவையார் ஆத்திச்சூடி எழுதுனான். ஔவை ஆத்திச்சூடி பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஔவை என்ன சொல்கிறா, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், ஔவை சொன்னான். பாரதி புதிய ஆத்திச்சூடின்னு ஒன்று எழுதுகிறான். ஏன் புதிய ஆத்திச்சூடி எழுதுகிறான்னா, ஔவை எழுதின ஆத்திச்சூடி மரியாதை குகந்தது, சந்தேகம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு பாரதி வாழ்ந்த காலத்தில் பாருங்கள், இன்றைக்கி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளக்காரங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்ம நாட்டு இளைஞர்கள்லாம் பயத்தில் அப்படியே மூழ்கி கிடந்தான், அறியாமையில் மூழ்கி கிடந்தான், அப்புறம் வாழ்க்கையினுடைய சுகங்களில் மூழ்கி கிடந்தான். பாரதி நினைக்கிறான், இந்த நாட்டில் இளைஞர்கள் மாறினால் தவிர நாடு விழிப்படைய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாடு விழிப்படையணும்னா இளைஞர்கள் முன்னேறணும், இளைஞர்கள் மாறணும். அதனால்தான் அவன் புதிய ஆத்திச்சூடின்னு எழுதி ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு எழுதினா இல்லைங்களா. பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடைய முதல் வரி தெரியுமா உங்களை யாருக்காவது? பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியினுடைய முதல் வரி அச்சம் தவிர்னு எழுதுறான். அச்சம் தவிர், இந்த நாட்டில் இளைஞன் வந்து பயந்து சாகக்கூடாதுறான். வெள்ளக்காரனை பார்த்து பயப்படுற, ஆட்சியில் இருக்கவனை பார்த்து பயப்படுற, அதிகாரத்தை பார்த்து பயப்படுற, எப்படி முன்னேறுவேன்? அச்சம் தவிர, இதான் முதல் வார்த்தை. இது ஆக் ஆக் என்ன எழுதுறான் தெரியுமா, ஆண்மை தவறேல் அப்படின்னு எழுதுறான். அப்போ இளைஞர்கள் நன்றா இருக்கணும்னு ரெண்டு இளைஞர்களாகவே இறந்து போனி, இன்னும் நம்ம மனசில் இளைஞராகவே இருக்கக்கூடிய விவேகானந்தரும் பாரதியாரும் சொன்னாங்க. இன்னைக்கு தலைப்பு இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது தான். இன்றைய இளைஞர்களுடைய போக்கு வரவேற்கத்தக்கதா வருந்தத்தக்கதா, இது தலைப்பு. பேச வந்திருக்கிறவங்க நம்முடைய பிரேமா அவர்கள், இன்றைய இளைஞர்களுடைய போக்கு வரவேற்கத்தக்கது என்கிற அணிக்கு தலைமை. அவங்க வந்து சென்னையில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியிலே பேராசிரியையாக இருக்கிறார், முனைவர் டாக்டர் பிரேமா. அவங்க மிக அழகாக பேசக்கூடியவர், பல ஆண்டுகளாக மேடையில் பேசி கொண்டிருக்கிறவர்.
அவருடைய அணியிலே பேசுகிறவர் நண்பர் மணிகண்டன். இந்த பக்கம் வழக்கறிஞர் சுமதி. அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏறத்தாழ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் நான் சிவில் சைடு, அவங்க கிரிமினல் சைட். குற்றவியல் பக்கத்தில் ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இசைஞானம் உடைய, நல்லா பாடுவாங்க அவங்க, இசைஞானம் உடைய அருமையான பேச்சாளர் வழக்கறிஞர் சுமதி அவர்கள். அவங்க வருந்தத்தக்கதுன்ற அணியில் பேசுகிறாங்க. மோகன சுந்தரம் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு கூட்டத்தில் சுக்கி சிவம் சார் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். சென்னை கம்பன் கழகத்தில் மோகன சுந்தரத்துடைய நகைச்சுவையை கேட்டு எதிரில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டினாங்கன்றது இருக்கட்டும், ஒருத்தர் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினார். அது யாருன்னு கேட்டால், சூப்பர் ஸ்டார்னு எல்லாரும் போற்றப்படக்கூடிய ரஜினிகாந்த். இயல்பான நகைச்சுவையில் அடிப்பார். அப்போ கொஞ்சம் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஆழமான கருத்து. இது வெறுமை சிரிச்சுட்டு போகிறதுக்கான தலைப்பு இல்லை. இளைஞர்களை பற்றிய சிந்தனைனா கொஞ்சம் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கணும் இல்லையா? அந்த கருத்தையும் சொல்கிறதுக்கு நான்கு பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் இளைஞர்களுடைய போக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குவோன்றதுக்காக வரவேற்கத்தக்கது என்கிற தலைப்பில் முனைவர் பிரேமா அவர்கள் வருகிறார். அன்பு பாராட்டி அழைத்து அமைகிறேன். வணக்கம். பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, கவிமழையில் ஆடி வரும் கன்னி இளம் மயிலே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன். நின் துணை வேண்டும் தாயே, மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் நீயே. மேடையின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோரே, தாய்மாரே, பெற்றோரே, மேடை மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய நடுவர் அவர்களே, மற்றும் இந்த பட்டிமன்றத்தில் என்னை தொடர்ந்து கருத்து மழை பொழிய வந்த கார்மேக கூட்டங்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களின் போக்கு வருந்தத்தக்கதா வரவேற்கத்தக்கதா என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்று சொல்வதற்கு முன்னால், நான் ஒரு பெண் பேச்சாளர், அதுவும் பேச்சாளர் என்ற விதத்திலே இந்த நாமக்கல் மக்களுக்கு முதலில் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். காரணம், உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்பதை அருமை மருத்துவர் அவர்கள் டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். என்னுடைய பாரதி சொல்லுவான், கைவருந்தி உழைப்பவர் தெய்வம், கவிஞர் தெய்வம், கடவுளர் தெய்வம் என்று. அப்படிப்பட்ட விதத்திலே அவர்களை நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக, என்னுடைய பேச்சுக்கு அவரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. எது எடுத்தாலும் நாமக்கல் தான் முதல். இளைஞர்கள் பிளஸ் டூவா நாமக்கல் ஒன்று ரெண்டு மூணு எல்லா ரேங்கையும் எங்க நாமக்கல் தான் வாங்குகிறது என்று இதிலேயே தெரிகிறது. இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கது என்பது இந்த அவையே இன்றைக்கு சான்று கூறி அமர்ந்திருக்கிறது. அதாவது, ரெண்டு பேர் டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை சரியா தெரியல. ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த வெளியில டாக்டருக்கு பலகை போட்டிருக்கும்ல, அதை பார்த்தார். பார்த்துட்டு பார்வை நேரம் 4 முதல் 6 வரைன்னு போட்டிருந்தது. உடனே இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, பார்வை நேரம் 4 முதல் 6 வரை போட்டிருக்கு, என்ன செய்யலாம்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாரு, ஐயோ, இந்த டாக்டர் அப்போ உதவாக்குற போல இருக்கு, அவருக்கே 2 மணி நேரம் தான் கண்ணு தெரியும், அவர் எப்படிதான் நம்ம கண்ணு சரி பண்ண போறாருன்னு. அந்த ரெண்டு பேர் வேற யாருமே இல்லதோ அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி உங்க பார்வையை திருப்புங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கதா, கண்டிக்கத்தக்கதா, அல்லது வருந்தத்தக்கதா என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. பல செய்திகளை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய முடியும். எல்லா துறைகளிலும் நீங்கள் மென்பொருள் தொடங்கி, அதாவது விஞ்ஞானம் தொடங்கி மெய்ஞானம் வரை இளைஞர்களினுடைய பங்களிப்பு என்பது என்றைக்குமே ஒரு நல்ல பங்களிப்பாகத்தான் இருந்து வந்திருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் காலம் தொட்டு. நான் சில பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகிறேன். சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் நம்முடைய இந்தியா 6 பதக்கங்களை வென்றது. 4 வெண்கலப் பதக்கம், 2 வெள்ளிப்பதக்கம். இதை வென்றவர்கள் இந்திய இளைஞர்கள். ஒரு நாட்டிற்கே உலகத்தில் போய் பெருமை தேடித்தரக்கூடியவர்கள் இளைஞர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே படங்க ஸ்லம்டாக் மில்லியனர்னு, அந்த படத்தில் இசையமைத்ததற்காக ஜெயஹோ என்ற பாடலுக்கு 2 முறை ஆஸ்கார் விருது பெற்றவர் ஏ.ஆர். ரஹ்மான் என்ற இளைஞர். நீங்க எண்ணி பாருங்க, நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் முதியவர் தான், ஆனால் அந்த முதியவருடைய தலைமையிலே செயல்பட்டவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஜான்சி ராணி லட்சுமிபாய், நம்முடைய செக்கெழுத்த செம்மல் சிவா, திருப்பூர் குமரன், வாவூசி,
அது இல்லாம பாரதியார் கவிதையால் இந்த உலகத்தை புனருத்தாரணம் செய்த பாரதியார் எல்லோரையும் எடுத்து பாருங்கள். நிறைவாக ஒரு இளைஞனை பற்றி சொல்கிறேன், பகத்சிங் என்ற ஒரு இளைஞன். பகத்சிங் என்ற இளைஞன் வடநாட்டு இளைஞன், வடநாட்டு சிங்கம் போராடினான். அவனுக்கு ஆங்கிலேயனால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. எண்ணி பாருங்கள் அவையோரே, நாம் வெறும் நகைச்சுவை மன்றம் சிரிச்சிட்டு போறதுக்காக வரல. இளைஞர்கள் எந்த அளவிற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களிடையே இந்த மன்றத்தில் பதிவு செய்வது என்னுடைய கடமை. அந்த பகத்சிங் என்ற இளைஞருக்கு நிறைவாக ஆங்கில அரசு தந்த பரிசு தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை என்பது அவனை மேலே தூக்கிலே போட்டு அவன் உயிரை போக்கடிப்பது. பகத்சிங் சொல்லுகிறான், ஆங்கிலேயரிடம் கேட்கிறான், என்னை தூக்கிலே போடாதீர்கள், காரணம் தூக்கிலே போய்விட்டால் என்னுடைய பாதம் இந்த பூமியை விட்டு மேலே போய்விடும், தரையிலே நிற்க வைத்து சுட்டு என்னை கொல்லுங்கள், நான் இறக்கின்ற போது கூட என்னுடைய பாதம் இந்த பாரத பூமியில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு இளைஞர் என்று சொன்னால், இந்த பூமி இளைஞனை பெற்றெடுத்தது. அந்த பகத்சிங்கை பெற்றெடுத்த அந்த மண்ணை சேர்ந்த தாய்மார்கள் எல்லாம் அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய வயிற்றிலே பூசி கொண்டார்களாம், தங்களுக்கும் அப்படி பிள்ளை பிறக்க வேண்டும் என்று. எண்ணி பாருங்கள், நகைச்சுவை உணர்வுக்கு இளைஞர்களிடம் பஞ்சமா? என் மாணவன் எழுதுறான் சார் கவிதை, என்ன கவிதை தெரியுமா எழுதுறான், இவர் அப்ளிகேஷன் போடுறாரு பொண்ணை பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நகைச்சுவை. இந்த பருவம் காதலிக்க வேண்டிய பருவம், அது வரம்பு மீறினால்தான் தவறு. எழுதுறான், அன்பே உன்னை பார்த்ததும் என்னை மறந்தேன். சரி, ஏதோ பையன் கவிதை எழுதுறான்னு நினைச்சேன். அடுத்த அடி எழுதுகிறான், உன் தங்கையை பார்த்ததும் உன்னையே மறந்தேன். இன்னொருத்தன் எழுதுறான், கண்ணே கமலா, நான் எழுதிய கடிதம் பிடிக்கவில்லை என்றால் கிழித்து போட்டு விடாதே, உன் தங்கை விமலாவிடம் கொடுத்து விடு. அப்ளிகேஷன் எழுத கூட இவனுக்கு சோம்பேறித்தனம். இன்னொரு சோம்பேறி சொல்றான், அன்பே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உடனே அந்த பொண்ணு சொல்றா, தட்டு வாங்க வக்கில்லாதவங்களாம் எதுக்குடா காதல் பண்றீங்க. இதையெல்லாம் நகைச்சுவைக்காக அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் இதே இளைஞர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள், ஒரு NSS, நான் எங்க காலேஜில் NSS ப்ரோக்ராம் ஆஃபீஸர் சார். இந்த சமீபத்தில் நடந்த எல்லா விதமான போராட்டங்களுக்கும் நாங்கள் மனித சங்கிலி பிடிப்பது யார், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது யார், கல்லூரி அளவிலேயும் சரி பல்கலைக்கழகங்கள் முதலில் கூப்பிடுவது எங்களைத்தான். இளைஞர்களை கூட்டு கொண்டு வாருங்கள், எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு விழிப்புணர்வு எதுவாக இருந்தாலும் நம்ப மாட்டீர்கள், இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டம் என்று கூட சொல்ல மாட்டேன், போராட்டத்திற்கு, அமைதி போராட்டத்திற்கு, காஞ்சிபுரத்துல இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் கொற்ற மழையில நாங்க 9 மணி நேரம் மனித சங்கிலி பிடிச்சு நின்னோங்க. அதற்கு கை கொடுத்தவர்கள் எங்கள் இளைஞர்கள் தான். 2004 சுனாமி வந்தது, சுனாமிக்காக நிவாரண பணிக்கு நாங்க போய் அந்த களத்துல நாகப்பட்டினத்துக்கு எல்லாம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். எந்த விதத்துல குறைந்து போனார்கள், உறுப்பு தானம், கண் தானம், ரத்த தானம், தானத்தில் சிறந்தது வித்யா தானம் சொல்வாங்க, ஆனால் தானத்தில் சிறந்தது இரத்த தானம் என்பதை எங்கள் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், இதேந்திரன் என்ற ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் இறந்து விட்டான். அவனுடைய பேரண்ட்ஸ், அவனுடைய தாய் தந்தையர்கள் வந்து மருத்துவர்கள் தான். ஆனால் அவன் இறந்து விட்டான் என்பதற்காக அப்படியே விட்டுவிடவில்லை. இறந்து விட்டு உடல் என்பது அசையாமல் கிடக்கின்ற அவனுடைய உள்ளத்து, அவனுடைய உடலில் இருந்து இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை இன்னொரு இதயத்திற்கு இன்னொரு உடலிலே பொருத்தி இதயத்தை துடிக்க வைத்தார்கள் என்று சொன்னால், இறந்தும் கூட அடுத்தவனை வாழ வைப்பவன் இளைஞன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் வந்ததுங்க நீலம் புயல், MT பிரதீபா காவேரி நடுவில் போய் நின்றுச்சு, எத்தனை இளைஞர்கள் செத்து போனார்கள் எண்ணி பாருங்கள். அன்றைக்கு ஒரு பகத்சிங் உயிர் விட்டான், கொடிகாத்த குமரன் உயிர் விட்டான், இன்றைக்கு கார்கில் போர் முனையில் என்னுடைய இந்திய இளைஞன் உயிர் விட்டு கொண்டிருக்கின்றான், நம்மை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு துறையிலும் எடுத்து பார்க்கலாம் நீங்கள். ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டும் என்று இல்ல, இந்திய நாணயத்தை இப்ப கண்டுபிடிச்சது யாருங்க, இந்திய நாணயத்துக்கு புதுசா ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பலை கொடுத்தது யாரு, IIT பூனே IIT சேர்ந்த உதயகுமார் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞன். இப்படி கண்டுபிடிப்புகள் என்று எடுத்துக்கொண்டாலும் பில்கேட்ஸ் இல்லைனா என்னங்க ஆகும் உங்களுடைய மென்பொருள் உற்பத்தி? பில்கேட்ஸ் என்ற ஒரு இளைஞன் இல்லை என்று சொன்னால் மென்பொருள் என்பது எங்கே போயிருக்கும்? இப்படி பல விதங்களிலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று சொல்றேங்க, இந்த நம்முடைய நாசா என்ற ஒரு விண்வெளி கப்பல் போய் தரை இறங்குவதற்கு 6 மணித்துளிகள் முன்பாக வெடித்து சிதறியது. அதிலே ஒரு வீர பெண்மணி கல்பனா சாவ்லா என்ற ஒரு பெண்மணி போயிருந்தார். அவரும் இந்திய தேசத்திற்காக உயிர் விட்ட இளைஞர் தான். இவ்வளவு என்னங்க, நாமக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்க சேலம், 12/12/2012 ரொம்ப முக்கியமான நாள், சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேன்னு எல்லா சேனலும் விளம்பரப்படுத்தியது. ஆனால் அந்த தேதியில் 12/12/2012 சேலத்திலே 12,000 பெண்கள்
பனிரெண்டு மணி நேரம் ஒரே இடத்தில் அமைதி காத்து உலக அமைதிக்காக தங்களுடைய கடமையை நிறைவேற்றினார்கள் என்று பார்த்தால் இதைவிட வேறு என்ன சான்று இருக்க முடியும்? நீங்கள் மெய்ஞானமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, தேசப்பற்றாக இருந்தாலும் சரி, தேசத்திற்கு செய்யக்கூடிய தொண்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகம்தான். நிறைவா ஒரு கருத்தை சொல்றேன். நீங்க கேப்பீங்க, ஏன் இன்றைக்கு அரசியல் கெட்டுவிட்டது? உண்மைதான், அரசியல் கெட்டுத்தான் போயிருக்கிறது. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய முதியோர் இல்லம் எதுனா லோக்சபா ராஜ்யசபா தான். அங்க இருக்கக்கூடிய வயசானவங்களாம் வெள்ளத்துக்கு போட்டு இளைஞர்களை கொண்டு போய் உள்ள வைங்க, நாட்டினுடைய நடப்பு தலையெழுத்து மாறும். நம்முடைய விவேகானந்தர் சொன்னார், இந்த தேசத்தின் வரலாற்றை மாற்றி காட்டுகிறேன், 100 திறமையான இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், தேசத்தின் வரலாற்றை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் காத்து கிடக்கிறார்கள். வழி நடத்துவதற்கு விவேகானந்தர் தான் இல்லை என்ற குறைபாடுடையது இந்த சமூகம். என்னுடைய மாணவன் எழுதுகிறான் கவிதை. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் ஒன் வந்த பொழுது பேப்பர் திருத்தும் போது படித்தேங்க, ஹைகூ என்ற ஒரு கவிதை. ஹைகூனா ரெண்டு அடியில் சொல்லி ஒரு கருத்து. அழகாக ஒரு, அதாவது ஒரு பூங்கா இருக்கிறது, அந்த பூங்காவில் ஒரு பலகை வச்சுருக்காங்க, பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பலகை. இவன் எழுதுகிறான், பூக்களை பறிக்காதீர்கள் என்ற பலகைக்கு கீழே பல பூக்கள், காரணம் காற்றுக்குத்தான் படிக்க தெரியாதே. எப்படி எழுதுகிறான் பாருங்க. இன்னொருத்தன் எழுதுகிறான் காதலை பற்றி, இவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், ஆனால் அவள் இவளை திரும்பி பார்க்கல. நீயாக இருந்தாய், நான் நாயாக அலைந்தேன் அப்படின்னு எழுதுகிறான். இன்னொரு மாணவன் எழுதுகிறான், அன்புடைமை பற்றி ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் கையில் பிரம்போடு. எவ்வளவு சிந்தனை பாருங்கள். இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் ஒவ்வொரு நேரத்திலும். இளைஞர்களுடைய செயல் எந்த ஒரு படிக்கட்டாக இருந்தாலும் இந்த தேசம் என்பது இளைஞர்கள் கையில் இருக்கிறது. காரணம் மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, வீசுகின்ற சூறாவளி அவனுக்கு தென்றல், அதிர்கின்ற பூகம்பம் அவனுக்கு ஊஞ்சல் விளையாட்டு. மாணவன் நினைத்தால், இளைஞன் நினைத்தால் நல்லதை நிச்சயம் நடத்தி காட்டுவான். அவனுடைய செயல், அவனுடைய போக்கு இன்றைக்கு வரவேற்கத்தக்கது என்பதுதான் எங்களுடைய வாதம். அந்த வரவேற்கத்தக்கது என்பதை உணராமல் இவர்கள் பேசுவதுதான் வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். டாக்டர் பிரேமா அவர்கள் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் நோட் என்று சொல்வார்கள், எதையும் ஒரு நல்ல கண்ணோடு பார்ப்பது, நம்பிக்கையோடு பார்ப்பது. அப்படி பல செய்திகள் அவங்க சொன்னாங்க. வாஞ்சிநாதன் தொடங்கி திருப்பூர் குமரனிலிருந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வரை எவ்வளவு நம்பிக்கையான விஷயங்கள் என்று. அதில் இடையிடையில் அவங்க மாணவர்கள் எழுதின கவிதைகளையும் சேர்த்து சொன்னாங்க. அதுலேயும் நம்ம பசங்க காதல் கவிதை எழுதுறதுனா இன்னும் ரொம்ப விருப்பமாக எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எழுதுனா, காதல் என்பது பனைமரம் போல. சம்பந்தமே இல்லை இல்லைங்க, காதலுக்கும் பனைமரத்துக்கு என்ன? அவன் எழுதுகிறான், காதல் என்பது பனைமரம் போல, ஏறுனா நுங்கு விழுந்தா சங்குன்னு எழுது. ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் வித்தியாசமாக எழுதுகிறாங்க. நம்ம ஆஸ்கார் வாங்கின ஏஆர் ரஹ்மான், 100 செஞ்சுரி அடித்த சச்சின் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அந்த அதெல்லாம் வரவேற்கத்தக்க இளைஞர்களை வச்சுக்க போகிறீங்களா? ஏன்னா இதை ஒரு விஷயத்தை சொல்லி நான் அடுத்த பேச்சாளரை கூப்பிடணும். கிரிக்கெட்டில் ஒரே கைதட்டல், ஒரு ஆள் நம்ம போயிட்டு நேராக வர்றாருங்க, என்னடா சத்தம், சச்சின் இப்போ தான் 100 அடித்தார்னு. நான் 500 அடிச்சுட்டு ஸ்டெடியாக நிற்கிறேன், 100 அடித்ததுக்கு ஏண்டா இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்றான் அவன். அப்போது ஒரு பக்கம் அப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் இப்படி இருக்கு இல்லையா? இதை சொல்லி இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதே அப்படி பேசுவதற்கு கவிஞர் மோகன சுந்தரம் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். மதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, நாமக்கல் ரசிகப் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே வணக்கம் சொன்னால் கை தட்டணும், இல்லை சாதாரணமாக வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லணும். இத்தனை பேரும் வணக்கம் சொன்னால் அரகரா கோவிந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக எப்பவுமே நகைச்சுவை மன்றத்தில் பேசுறதுன்னா எனக்கு நண்பன் மணிகண்டனுக்கெல்லாம் தனி விருப்பம், ஏன்னா நல்லா ரசிப்பீங்க.
ஒரு பேச்சாளருக்கு அது தானே சார் வேணும். ஏன்னா நாங்கள்லாம் டெய்லி கூட்டத்துக்கு போகிறோம், சில இடத்துல கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளையே உத்து பார்ப்பான், நமக்கு பயமாக இருக்கும், ஏதோ பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோ. நல்லா ரசிக்கிறோம், ரசிக்கிறது தான் நீங்கள் எங்களுக்கு தருகிற ஒரே மரியாதை. இல்லை அதில் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, தட்டினா கூட கை தட்டுங்கன்னு கேட்டு வேற வாங்குறீங்களே நீங்கள் தான். அப்படியே பாதி பேர் தான் தட்டினாங்க நடுவரவர்களே. வச்சுக்கோங்க, மணிகண்ட பின்னால் வருவார், கண்டிப்பாக தட்ட வச்சுருவார். எனக்கு புரியுது, ஏன்னா பேசுறது ஈஸி, கேட்கறது தான் கஷ்டம். ஒரு ஆள் அரை அவர் பேசினாருங்க, முக்காவர் பேசினார், கூட்டத்துலேருந்து ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்று நீ போய் உட்காரு, நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேங்க. ஏங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னு நாங்கள் உட்கார்ந்து பாரியா, முதுகோலி தெரியும், நீயே பேசினிருக்க. அதாவது இந்த மாதிரி நகைச்சுவை பண்ணுற எதுக்குங்க? சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக வாழணும், அதுக்கு தானே. நிறைய பேர் எப்படி வாழறோன்றதே தெரியல, நிறைய பேர் வாழறணுமானே தெரியல. யாரையாவது பார்த்து எப்படிங்க இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு டைலாக் சொல்கிறோம், எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ இருக்கேன் சார்ன்றோம், இதை போனால் போதும்னு இருக்கான். சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்களேன், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார்னுவான், அதாவது நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் அப்படி இல்லைங்க, ஞானி லெவலில் இருக்கான். எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன், அதாவது இவர் போக மாட்டார், மேலேருந்து ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிட்டு போடும். ஏன் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏன் அப்படின்னு, இந்தியாவில் மட்டும்தாங்க இந்த மாதிரி, பணக்காரன் இல்லை ஏழை எல்லாமே. என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அதை சொன்ன உடனேங்க நல்லா இருக்கேன்னு நான் சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என்ன நல்லா இருந்து என்ன, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இப்படி தான் நேற்று ஒருத்தர் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மணி வரையும் பேசினிருந்தார், போய் படுத்தார், சைலண்ட் அட்டாக் ஆனான், நான் அப்பவும் விடலை. சார் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை, ஐ எம் வெல் செட்டில்டு, பணம் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, எல்ஐசியிலலாம் பணம் போட்டிருக்கேன். மனசாட்சியே இல்லாமல் அவன் அடுத்தது சொன்னாங்க, எல்ஐசியெலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்கு முன்னால் நாமினேஷன்காரனே போயிடுவானு. அப்படி நிறைய பேர், சில பேர் சிரிக்க மாட்டான், சில பேர் பார்த்துக்கிறீங்களா, பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு தெரியாமலே பத்து வருஷம் இருக்கிறவன் சென்னையில் இருக்கிறான் ஃப்ளாட்லலாம், அதை வேறு பெருமையாக சொல்லுவானுங்க. எனக்கு சார் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் சார், என் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, ரொம்ப ரிசர்வ் டைப். அதாவதுங்க அதை அவன் குவாலிஃபிகேஷனாக மாத்துறான், ரொம்ப ரிசர்வ் டைப் சார். நான் சிரித்து பார்த்துருக்கியா சார், நீ நான் வெட்டி வெயிலில் போட சார், இவன் யார்கிட்டையும் பேசவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு பற்றியும் கவலை இல்லை, அப்படி தான் சுற்றுறாருங்க. எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டே சாவாடிமா சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கா இல்லையே, போன மாதத்தை விட இந்த மாதம் இழைச்சிருக்கீங்களேன்னு, நமக்கு ஜுரம் வரா மாதிரி ஆக்கிடுவான், போன மாதத்தை விட இழைச்சிருக்கீங்களேன்னு. இல்லை சார் நல்லா தான் இருக்கா, நீங்கள் சொன்னா நான் நம்பிடுவேண்ணா, நல்லா இருக்கேன் சார். இருங்க, பிபி இருக்கா அண்ணா, இல்லை, சுகரு இல்லை, வயசு என்ன, 49, வரும் கண்டிப்பாக வரும், உனக்கு வரும். இப்படி வாழறவங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நகைச்சுவை மன்றம்னு ஒன்று, இது போல நாமக்கல்லில் இருக்கிற மக்களுக்கு நகைச்சுவையை அளித்து அவர்களை மகிழ்ச்சி செய்ய ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அதற்காக அந்த நிர்வாகிகளுக்கு உங்களுடைய கரவொலி இருக்கிறது. சகோதரி பேமா பேசினார்கள், அவங்க எப்போ பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசும். இந்தியா தங்கப்பதக்கம் 2 வாங்குச்சு, 120 கோடி பேர், 2 தான் வாங்கியிருக்கு. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம் என்ன ஆச்சு, இதை விட இன்னும் மோசம். இந்திய நாணயத்தை வரைந்தது யார் தெரியுமா, இது கொஞ்சம் அப்படியே விட்டாக்கா, கடைசியாக பிஏ பாஸ் பண்ணது யார் தெரியுமா, டியூட்டோரியல் காலேஜுக்கு போனது யார் தெரியுமா, எத்தனை கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது, உங்களை கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சார் போன இன்னைக்கு தலைப்பு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க, இன்றைய இளைஞர்களின் நிலை. அப்படின்னா போன தலைமுறை ஒழுங்காக இருந்திருக்கும்,
இப்போ எல்லாம் மாறி போச்சு, உண்மையிலேயே எல்லாம் மாறி போச்சு சார். முன்னெல்லாம் கரண்ட்டு போச்சுன்னா பக்குன்னு இருக்கும், இப்போ போகலன்னா பக்குன்னு இருக்கும். பன்னெண்டாச்சு போகணுமே, ஏன் இன்னும் போகலை? அதை நம்பி தானே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறோம். 4 மணிக்கு மாவரைக்கணுமே, டென்ஷன் அரிச்சில்ல மாறிடுச்சு. ஜூக்கு முன்னால் போனீங்கன்னா என்ன, சிங்கம் கூண்டில் இருக்கும், நம்ம வெளியில் இருக்கோம். இப்போ அப்படி இல்லை, நம்மளை கூண்டு உள்ள வச்சிடறோம், சிங்கம் சுற்றி நிற்குது. இளைஞர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் பற்றிய கவலை இல்லை. இன்றைய இளைஞர்கள் நிலைமை உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது, அதான் உண்மை. இதுக்கு காரணம் என்ன, முக்கியமான காரணம், அந்த காலத்தில்ங்க எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தைங்க, 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேன் அவர் அந்துகிறார் அவர் இல்லை. அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்தது, அதுக்காக சொன்னேன். 17 குழந்தை, எது எத்தனாம் கிளாஸ் படிக்குதுன்னே தெரியாது, அப்படியே வளர்த்துருந்தார். ஒரு தெருவுக்கு ஒரு ஸ்கூல் வைக்கிற அளவுக்கு கும்பல் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, வீட்டுக்கு 1 குழந்தை. இன்னும் 20 வருஷத்தில் அத்தை மாமா சித்தப்பா சித்தி தொத்தா பெரியமா எதுவுமே இருக்க போகிறதில்ல, ஏன்னா வீட்டுக்கு 1 குழந்தை தான். அதனால் என்ன ஆகிடுச்சு, செல்லம் அதிகமாகிடுச்சு. அந்த 1 குழந்தைய பொத்தி 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 கெடுத்து குட்டி சுவராகிட்டோம், அதான உண்மை. 1 குழந்தைய செல்லம் கொடுத்து கெடுத்து சார் ஸ்கூலுக்கு எட்டும் போயிட்டு ஒரு காலத்தில் வாத்தியார்கிட்ட என்ன சொன்னீங்க, கண்ணை விட்டுருங்க தோலை உரிங்க சொன்னீங்களா? இன்னைக்கு பயப்படுறான் வாத்தியார். ஏன்னா ஒன்று கேஸ் போடுறான், இல்லை தம்பி கத்தியில் குத்துறான், உயிருக்கு பயந்து வேலை செய்கிறான். அதுதானே சார் இப்போ சாதாரணமாக பசங்க என்ன நிலையில் இருக்காங்க பாருங்களேன். ஸ்கூல் படிக்கிற பசங்களை நீ என்னடா வர போகிறேன்னு, டாக்டர் என்ஜினியர், ஸ்கூல் படிக்கும்போது டாக்டர் என்ஜினியர்ன்றான். அதுலேயும் எனக்கு வந்த பையன், என் பையன் இருக்கான் பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைங்க எப்பவுமே விருந்தாளிங்க வரும்பொழுது தான் நம்ம மானத்தை வாங்கும். நான் இன்ஜினியர் சொல்லிட்டுந்தான். எங்கள் ரிலேஷன் வரும்பொழுது நிற்க வச்சு, தம்பி நீ என்ன வர போகிற ஆண்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னா, போஸ்ட்மேன் அப்படின்னா. அவனுக்கு அது பெரிய வேலை நினச்சினுக்கிறான், வராங்க லெட்டர் கொடுக்குறாங்க சைன் வாங்குறாங்க, ரொம்ப பெரிய ஆஃபீஸர் வேலை. அவன் என் பையன்ல எப்படி இருப்பான், போஸ்ட்மேன்மா. இந்த பசங்க இப்போ ஸ்கூல் படிக்கும் பொழுதுங்க இன்ஜினியர் டாக்டருன்றான், காலேஜ் முடிச்சு இல்லை ஸ்கூல் பிளஸ் டூ முடிச்சு என்ன தம்பி பண்ண போறேன்னு, அதான் சார் தெரியல, என்ன படிக்கணும்னு தெரியல. அன்னைக்கு பஸ்ல 2 ஸ்கூல் பையங்க, ஒரு பையன் சொல்றான் இந்த தண்டபாணி தொல்லை தாங்க முடியல அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் சொன்னான் என்னவா அப்படின்னா, இல்லை எப்படியாவது டாக்டர் ஆகணுமா, அவரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சாராம் முடியலையா, அதுக்காக நான் டாக்டர் ஆகணும்னு. அதுக்கு இவன் சொல்கிறான் ஆரம்பத்திலேயே அடக்கி வை, இல்லைன்னா பின்னால் நிலைமை மீறி போயிடும்னு. நான் தட்டி தண்டமானி யார்றான், எங்கள் அப்பான்னு. இன்றைக்கு எந்த இளைஞராவது சூரிய உதயத்தை பார்க்கிறார்களா? பையனை கேட்டு அப்பா கேட்குறாருங்க, டேய் சூரியன் 8 மணிக்கு வருது, 1 நாளாவது எழுந்து பார்த்துக்கிறியான்னு. அவன் திருப்பி கேட்குறான், அது மட்டும் தெரியுதுங்க, பெற்றோர்களை திருப்பி பேச தெரியும். அவன் திருப்பி கேட்குறான், சூரியன் எழுந்தது 5 மணின்றிய, சூரியன் எத்து எப்போ படுத்துது அப்படின்னா, அது 6 மணிக்கு படுத்துது. நான் 11:30 மணிக்கு மேலே தானே படிக்கவே ஆரம்பித்தேன். அதாவது ஏதாவது ஒன்று சொல்லணும். பெற்றோருக்கு மரியாதை தருகிறார்களா? இல்லை. நானும் எங்கள் அப்பா இருந்த காலத்திலலாம் அவர் இருக்கும்பொழுது உட்காரவே மாட்டேங்க. இப்போ என் பையன் அப்பா தள்ளி நில்லி டிவி மறைக்குதுன்றான். அதை பெற்றோரை மதிக்க வேண்டும்னு தெரியல. வெட்டி பேச்சு என்ன பேசுகிறாலும், வெட்டி பேச்சு பேசுறதா இருந்தால் 5 ஹவர் பேசுகிறான். என் தம்பி பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டுங்க வந்தாங்கன்னா ரூம் உள்ள ஒரு 5 ஹவர் பேசுவாங்க, அப்படி லைட்டாக ஹாலுக்கு வருவான், அங்கே நின்ன மாதிரி ஒரு ஹவர் பேசுவான், கேட்டுக்கு போவான், கேட்டுக்கிட்ட 2 ஹவர் பேசுவான். எங்கள் அப்பா ஆத்திரம் தாங்காமல் சொன்னார், டே பேசாமல் ரேஷன் கார்டில் அவனையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் என் தம்பி சொல்கிறான், அப்பா பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டு வரேன்னா, நான் சொன்னேன் விடிஞ்சிரும்டா வா அண்ணன். இதெல்லாம் இல்லைங்க, 5 ஹவர் பேசின பிறகு நான் கேட்டேன், தம்பி உன் ஃப்ரெண்டு கூட என்ன பேசுனேன், சும்மா பேசு சும்மா, ஆனால் என்ன பேசணும்னு தெரியல. இப்பவும் அப்படி தான், குரூப் ஸ்டடின்றான். என்னடா குரூப் ஸ்டடி, படிக்கிறது தனியாக இல்லை படிக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், குரூப்பாக உட்காந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, நீங்கள் படிக்கிறது எங்களுக்கு தெரியாது. குரூப் ஸ்டடினா என்னடாண்ணே, எதை எதை சாய்ஸில் விடலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி உலகம் அப்படி இல்லை.
உண்மையிலேங்க வருத்தத்தக்கது. உலகம் வந்து போட்டி உலகம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் சீனா போட்டி உலகம் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமாக நீங்கள் இல்லை என்றால் இளைஞர்கள் எல்லாம் பின்னால் வந்துடுவோம். அதான் உண்மையாயிட்டுருக்கு. போட்டி உலகம், போட்டி உலகத்துக்கு வெறும் பிஏ படிச்சுட்டேன் எம்ஏ படிச்சுட்டேன் அதெல்லாம் வேலைக்காகாது. உங்களுடைய புத்தி கூர்மையை சோதிக்கப்படுகிறது எல்லா இடத்திலும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 500,000 பேர் எழுதினாங்க டீச்சர் வேலைக்கு, 2,000 பேர் பாஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களாம் தான் டீச்சராக வந்து எதிர்காலத்தில் வேறு சொல்லி வேற கொடுக்க போகிறாங்க. அப்போ இளைஞர்கள் எது? ஆமாங்க, முன்ன மாதிரி இல்லைங்க. நான்லாம் படித்த காலத்தில் எப்படி மனப்பாடம் மண்ணை பாஸ் பண்ணிடலாம் அப்படிதானே? தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான், தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான், மனப்பாடம் பண்ணிட்டு நேராக எக்ஸாமுக்கு போனால் என்ன கேட்க போகிறான்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜகான். முடிஞ்சு போச்சு பாஸ். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் ஆகிடுச்சு. தாஜ்மஹாலை கட்டியது ஏ ஷாஜகான், பி சல்மான்கான், சி ஷாருக்கான். பையன் முழிக்கிறான், இவன் ஷாஜகானை தெரியல விட்டான். சல்மான்கானா இருக்குமோ? அந்த ஆள் தானே சி இருக்காரு. அந்த ஆள் மான்கரியில் மாட்டி சேர்த்து ஜெயிலுக்கு போனார் அவர். இந்த ஷாருக்கான் தான், அவர் தான் கல்கட்டா டீமெல்லாம் வாங்கியிருக்கிறார். அவராக தான் இருக்குன்னு எழுதி ஃபெயில் ஆயிரும். புத்தி கூர்மை அது இல்லைன்னா உண்மையிலேயே வேலை வாய்ப்பு இருக்குங்க. கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது. சென்னை பல்கலைக்கழகத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் 300 கம்பெனி உள்ளே வந்து உட்கார்ந்தான், 3 பேர் கூட செலக்ட் ஆகலை. இங்கிலீஷ் வரமாட்டுது. கேளுங்களேன், பெரிய திருத்தக்க தேவர் திருவள்ளுவர் டைப்பில் சொல்லுவான், நான் தமிழ் என்ன. மற்ற மொழிகள் தெரியவில்லை என்றால் போட்டி உலகத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். அதை அனுபவித்தேன் நான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து என்ன சொல்லும், பன்னாட்டு கம்பெனி வருது, 100,000 பேருக்கு நேரடி வேலை, 300,000 பேருக்கு பின்னாடி வேலை, இன்னமும் சொல்லும். யாருக்கும் வேலை கிடைக்காது. இங்கிலீஷ் தெரியலன்னா ஒருத்தனுக்கும் வேலை கிடைக்காது. நான் போயிருக்கேன். என்ன அந்த மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜர் கேட்டார், வாட் யூ திங்க் அபவுட் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னாரு. நான் தமிழ் படித்தவன்ல, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. உண்மையிலேயே நிர்வாகம் என்பதற்கு சரியான பொருளை தந்தவன் நம்முடைய தாத்தா திருவள்ளுவன். 2,000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மூஞ்சி மாறிடுச்சு. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்கிற? வள்ளுவர் சொன்னாருங்க, அவர்கிட்டயே போய் வேலை கேளுனா. அப்போது போட்டி உலகத்தில் எது தேவைன்னு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியலங்க. ஐஏஎஸ் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறான். எழுதுடா, எழுது. எழுதவே மாட்டாங்க. ஐஏஎஸ் ஏண்டா எழுதலைனா எனக்கு பிராப்தம் இல்லை சார்ன்றான். நம்ம தலையில் அது எழுதலை சார். டே, ஐஏஎஸ் எழுதுறதுக்கும் தலைவிதிக்கும் நான் படிக்கணும் அதானே. கோபம் வந்து சொன்னேன், அப்படின்னா போய் மிலிட்ரியிலையாவது சேரு, உடம்பு இவ்வளோ பெருசு இருக்க. என்ன என்ன சார் மிலிட்ரின்ற? திடீர்னு வார் வந்துச்சுன்னா அவன் மிலிட்ரினா மிலிட்ரி கேன்டீனில் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினச்சின்னுக்குறான். அதான் மிலிட்ரி நினச்சின்னுக்குறான். ஏன் ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் ஒன்று தெரியுதுங்க, இந்த அம்மா வந்து சொன்னாங்களே 4-5 கவிதை, அதுதான். முன்னால் 100 இளைஞர்கள், ஒரு காலத்தில் 100 இளைஞர்கள் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் லவ் பண்ணான். இப்போ அப்படி இல்லை, 100 பேரும் லவ் பண்ணுறான், 100 பேரும் கவிதை எழுதுகிறான். ரொம்ப வெக்கக்கேடு. தமிழர் பண்பாடு நிறைந்த இந்த தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகத்தான் காதலர் தினம் கொண்டாடப்பட்டு நாகரீகமும் பண்பாடும் சீரழிகிறது. 90 லட்சம் ரூபாய்க்கு காடு மட்டும் விற்கிது. இந்த இவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, காடெல்லாம் இங்கிலீஷில் விற்கிது. அந்த பொண்ணுக்கு ஐ மிஸ் யூன்னு எழுதுறதுக்கு வேற கார்டு எடுத்து குட் பைன்னு இருக்குது, அதை எடுத்துக்கினான். அந்த பொண்ணு நல்லதாக போச்சுன்னா குட் பைன்ட்டு போயிடுச்சு. ஆனால் ஒன்றும் தெரியலீங்க. போன மாதம் திருப்பதிக்கு போனேங்க, 50 ரூபா டிக்கெட்டுக்கு நின்றுனுக்குறேன். அது வரையும் நேராக போயினே இருக்கேன். நான் பாட்டுன்னு என்னோடய வெங்கடேஸ்வர பெருமானை நெஞ்சுன்னு பிரார்த்தனை பண்ணினேன், போய் ஸ்லோகம் சொல்லின்னு இருந்தேன். அங்கே ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. அது ஒன்று நீ ஜெயந்திக்கிட்ட சொல்லு, இல்லை உள்ளே போய் பெருமாள் கிட்ட சொல்லு. அவன் எழுதிட்டு போயிட்டான், அது வேற. அவ்வளோ நேரம் ஒழுங்காக நான் வந்து சோசனம் பண்ணிட்டு போனேனா? இதே தான் பேரில் தானே ஒரு பொண்ணு எம்ஏ செகண்ட் இயர் படித்தது நம்ம கூட. நம்ம முயற்சி பண்ணி முடியலையே, அப்படியே நின்னேன். ஸ்லோகம் போச்சு. என் ஒய்ஃப் எங்கே வந்தாலும் பெறாக்கு பாரு போயா முன்னால. அட என்ன, இன்றைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. தமிழக அரசு இப்போ போன கோடை காலத்தில் தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டது. என்னென்னா, நம்ம அரசு தான் தெரியும்ல, என்னென்னா கோடை காலத்தில்
பீர்கோல் முதல் அதிகப்படுத்தப்படும். ஏன்னா இளைஞர்கள் தவிக்க கூடாதுன்னு. இன்றைக்கு குடிகாரர்களில் 90% இளைஞர்கள் என்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. ஏன்னா நம்ம நாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்திலே தனியார்கள் சாராயம் விற்று கொண்டிருந்தார்கள், அரசாங்கம் கல்விக்கூடம் வைத்திருந்தது. இப்பொழுது தனியார்கள் கல்விக்கூடம் வைத்திருக்கிறார்கள், அரசாங்கம் சாராயம் விட்டுக் கொண்டிருக்கிறது. அசிங்கமா இல்லை? கோடை காலத்திலே வந்து நீர் கட்டுப்பாடு, கொள்முதல், காவிரி நீர் எப்படி, அதை பத்தி கவலை இல்லை. ஆங்கில புத்தாண்டுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 15 கோடி ரூபாய் மது அதிகமாக குடித்திருக்கிறார்கள் என்னுடைய இளைஞர்கள். ஒத்துக்கலாமா? அது இல்லாம இளைஞர்கள்லாம் வெறும் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் கூட. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கருப்பு தான் இந்த உலகத்திலேயே அழகு. இந்திய தேசத்தின் பாரம்பரிய நிறம் கருப்பு. நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியல, சிவப்பா இருக்கணும்னு ஆசைப்படுது, எல்லாம் ஏமாத்திரம். அது புரியல. விளம்பரம் எல்லாம் இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு வருகிறது. இன்னைக்கு பாருங்க சார், ஒவ்வொரு இடத்துலையும், எந்த கிராமம், எல்லா இடத்துலையும் பியூட்டி பார்லர் ஜாஸ்தியா போச்சு. நாகரிகன்ற பேர்ல அந்த பியூட்டி பார்லர் உள்ள போனா பயமா இருக்கு. நீ ஏன் உள்ள போனன்னு கேட்காதீங்க. மனைவி உள்ள போகும்போது கூட போனேன், ஒரு அளவுல வெளில நிறுத்திட்டாங்க. அந்த வருத்தம் வேற. ஏன்னா உள்ள போய் வெளில வரும்போது எது ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் அச்சச்ச மாதிரி. இது 2 இன்ச்சுக்கு போட்டாச்சு. இந்த விஷயத்துல வந்து இளைஞர்கள், வயசானவங்க இல்லை, லேடிஸ் எல்லாமே அப்படிதான். நீங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் பொண்ணுக்கு அப்பா யாருன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் ஒரு பர்சை வச்சுன்னு வேத்து விறுவிறுத்து தலைலாம் கலைஞ்சி எக்ஸிபிஷனில் தொலைஞ்சா மாதிரி ஒரு ஆள் ஓடினுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஆனா பொண்ணுக்கு அம்மாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா பொண்ணுக்கு பக்கத்திலேயே 2 இன்ச்ல மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு நின்னு இருக்கும். ஏங்க நம்ம ஊருக்கு எதுக்குங்க அழகி போட்டி? அநியாயங்க. அழகி போட்டி அது ஒன்னா, மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் அதெல்லாம் கிடையாது. மிஸ் நாமக்கல், மிஸ் சேலம், நாமக்கல்ல மிஸ் சன்னதி தெரு, தனித்தனியா பெண்கள், இளம் பெண்கள், அச்சம், நனம், மடம், நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குறைந்த ஆடை யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் மிஸ் பியூட்டி, அப்படிதானே? அன்ன நடை நடந்த பெண்கள் இருந்த காலம் போய் கேட் வாக், பூனை நடை நடக்கணும். அதை மார்க் போடுறதுக்கு 60 வயசுல 3 ஜட்ஜி. இதை விட இன்னும் 30 வயதுக்கு உள்ள திருமணம் ஆன பெண்களுக்கு தனியாக அழகு. 30 வயசுக்குள்ள திருமணம் ஆயிருக்கணும். என்னன்னா மிஸ்ஸஸ்ல யார் பியூட்டியா இருக்காங்க அதுக்கும் அதே கழவன். அதோட நான் அந்த கல்யாணம் ஆன பொண்ணு நடந்து போகுது, அவன் புருஷன் போய் ஜட்ஜு கிட்ட, இந்த 2வது வந்தாங்கல்ல பார்வதி, அவங்க ஹஸ்பண்ட் நான். அவன் அதுக்கு ஜட்ஜு, ஓ சூப்பர் சூப்பர், உங்க ஒய்ஃப் சூப்பர். நான் சாதாரணமா எல்லாருக்கும் 6 மார்க் தான் போட்டேன், உங்க ஒய்ஃபுக்கு நான் 8 மார்க் போட்டிருக்கேன், சூப்பர். அதுக்கு இவன், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், நான் வெட்டி வெயில்ல போடவன் ஆயிடுச்சு. ஏங்க ஒரு கம்மல் போட்டு தானே பெண்கள் இருந்த, இப்போ எல்லாம் பாருங்க 1, 2, 3, 4, 5. அது நான் காதா அக்குபஞ்சர் பண்ற இடமா? நியாயம் வேணா. குதிக்கால் செருப்பு சொல்லிட்டே போலாம். இன்றைய இளைஞர்களின் நிலை உண்மையிலேயே வருந்தத்தக்கது என்று கூறி வாய்ப்பளித்த நாமக்கல் நகைச்சுவை மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோகனசுந்தரம் அவர்கள் தொடங்குகிற போது பேசுறது ரொம்ப கஷ்டம், ஈஸி, பேச கேட்கறது தான் சிரமம் என்றார். ஆனால் மோகனசுந்தரம் பேசியதை போல பேசினால் எத்தனை மணி நேரமும் கேட்கலாம் என்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பேசினார். அடுத்து இவர் ரொம்ப ஏறி பாடியிருக்கிறார், இவரை மடக்கி எல்லை கோட்டுக்குள்ளேயே வைப்பதற்கு ஒருவர் வருகிறார், அவர்தான் நகைச்சுவை மணி மணிகண்டன் அவர்கள். அன்பு பாராட்டு. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த தமிழே, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உன்னை மட்டுமே மறவாமல் இருக்க அருளே. நேற்றுக்கு சென்னையில் ஒரு 40-45 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தேன், மைக் சரியா இல்லை, கொஞ்சம் சரி பண்ணுப்பான்னு. அவர் ஒரு 10 நிமிஷம் சரி பண்ணிட்டு கடைசியாக சொன்னார், மைக் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் தான் லூஸு, நீங்கள் பேசுங்கன்னார். என்ன பண்ணேன், மைக் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் தான் லூஸு, நீ பேசுனார். இப்போ வரைக்கும் அந்த ஸ்பீக்கரை சொன்னாரா என்னைய சொன்னாராங்கிற டவுட். நீங்கள் எதுக்குமே கைத்தட்டி காலி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்தியாவிலேயே பேரை சொன்னதுக்கு கைத்தட்டக்கூடிய ஒரே ரசிகன் நாமக்கல்ல தாங்க இருக்கீங்க. எல்லாம் அவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க, சந்தோஷமா இருக்கார். அற்புதமா பேசின இளைஞர்களின் போக்கை பற்றி அவர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி நானும் தலைப்பை ஒட்டி பேசுவேன். புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, புரியாதவங்க யோசிச்சு கைத்தட்டுங்க. காலிலேருந்து சேலம் ஸ்டேஷனில் 11:30 ரிசீவ் பண்ணதுலேருந்து ஏதோ தான் வீட்டு கல்யாணக்கார மாதிரி வந்தவங்களை சம்பந்தி மாதிரி உபசரிக்கிறானே, அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், எங்களையும் அவர்களையும் இணைத்தது தமிழ் என்பதனால் வாழ்க்கை முழுவதும் தமிழருக்கும் தமிழனுக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றி. தமிழ்நாட்டிலே யாரும் அடுத்தவனை பார்த்தா எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எப்படி, குழந்தைங்க எப்படின்னு தான் ஒரு காலத்தில் கேட்போம். இப்போ கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இளவு வீடாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகிறவனாக இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாலும் சரி, சர்ச்சுக்குள்ளே போனாலும் சரி, கோவிலுக்குள்ளே போனாலும் அடுத்தவனை பார்த்தோன்னே கை கொடுத்து கங்கராச்சுலேஷன், உங்களுக்கு 150, எனக்கு 300, உங்களுக்கு 190, எனக்கு 410. ஏண்டா இளவை எடுக்கிறேன்னா, எவனும் மனுஷனை பற்றி பேசலையே தவிர சுகர் பிபியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, வாழ்க்கையில் நம்ம சிரிக்க மறந்துட்டோம். இவ்வளோ 100,000 போட்டு தங்க மாதிரி ஹாஸ்பிட்டலில் கட்டியும் கை கட்டி சிரிக்கக்கூடிய டாக்டரையே நான் வாழ்க்கையில் இந்தியாவில் இன்னைக்கு தானே பார்க்குறேன். 7 ஆப்பிள் சாப்பிட்றதும் 1 தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். 1 தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று 2 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சொல்லி கையை விரித்து கக்க கக்கன்னு சிரித்தா நம்ம அரசு பரமேஸ்வரன் சார் எனக்கு ஃபோனை போட்டு நாட்டக்கட்டத்தை லூசு போயில, நல்லா இருந்தாங்கடா எங்கள் ஊரில், தெரியாமல் உன்னை பேச கூப்பிட்டேன். இப்போ எல்லாம் காலேஜுக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000, 10000 அதை கூடி கும்மி அடிச்சுட்டு போகிறதில்ல. எல்லாரும் கூடி சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு பேர் தான் சிரிப்புன்னு பேர். அப்புறம் என்னது, இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கது, வருந்தத்தக்கது. அப்புறம் அவர் சொன்னார் என்னமோ, என்னது இந்த வருஷம் வந்து ஜனவரி 2013, மேடம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் எதை சொன்னாலும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் விவேகானந்தர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவருக்கு ஜனவரி 12 பிறந்த தினம். அவர் தான் சொன்னார், 100 இளைஞர்களை கொடு, இந்தியாவை சிற்பமாக்கி காட்டுகிறேன்னாரு. இன்றைக்கி ஒரு சாமியாரை பார்த்தேன், அவருக்கு 63 வயசு, 100 இளைஞர்களை கொடு, நான் கற்பமாக்கி காட்டுறேங்கிறாரு. அப்போ சாமியார் செஞ்சால் சரி, நம்ம போய் ஏன்டா, நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி உண்மையிலே மனசாட்சிகளோட இளைஞர்களை பற்றி குறை பேச வரீங்களே, நான் இன்றைக்கி சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் சார், என்னை விட என் புள்ள அதிகமாக சம்பாதிக்கும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. மனசாட்சியோட சொல்லுங்கள், எங்கள் அப்பா மேலே நான் வச்சுருக்க மரியாதை என் புள்ள என் மேலே வைக்குமானா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதற்கு தப்பு, என் தந்தை என்னை வளர்த்ததைப் போல என் பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தந்தையிடத்தில் இருக்கிறதே தவிர பிள்ளைகளிடத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. சார் நம்மளை விட நம்ம புள்ள அறிவோட இருக்கிறான் சார், யோசிக்கிறான் சார். வள்ளுவன் சொன்னானே, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைனா. நீங்க ஒன்றும் அதெல்லாம் அதிகமாக பேச வேண்டாம் சார். 3ஆம் கிளாஸ் பையன் எங்கள் ஊரில் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்கிறான். ஏண்டான்னு இதுபடி எங்கள் அப்பா வளர்க்குறாரான்னு நான் செக் பண்ற, போய் வேலையை பாருங்க சாருங்கிறான். ஏன் புள்ள என்கிட்ட கேட்குறான், அப்பா என்ன ஏன் பெத்தன்னு கேட்குறான். நான் சொன்னேன், தெரியாமல் நடந்துருச்சுப்பா, பேசாமல் போன. நான் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், டே மாமா வந்திருக்காரு, டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொடுன்னாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பட்டார்னு என்கிட்ட ஓங்கி அடித்தான். ஆமாம், இளவு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமான்னா. அதுக்கப்புறம் அவன் வீட்டில் மனுஷன் குடிப்பானா? அந்த டம்ளர்லேருந்து பாலை கொண்டு வந்து டேபிள் மேலே அப்படி டொம்முன்னு வச்சாங்க, பால் இப்படி ஆடுனுச்சு. தம்பி பால் ஆடுதுன்னு, இல்லை மாமா அது மாடுதுன்னா. கொஞ்சம் யோசிச்சு தான் சிரிக்கணும். எங்க இது சரியா தப்பா? எங்க நம்ம பிள்ளைங்களை வந்து இளைஞர்களை நீங்க காலை நேரத்தில், நான் சென்னையில் கேட்குறேங்க, இத்தனை பேர் மனசாட்சியோட மேடையில் நீங்க மணியெல்லாம் பார்க்காதீங்க. டாக்டர் இவ்வளோ வாழ்க்கையில் அவர் இப்படி சிரிச்சிருக்க மாட்டாருங்க. அதுவும் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இந்தியாவில் சிரிக்கிற முதல் மனுஷனை இங்கே தாங்க பார்க்க முடியும். அந்த அம்மா சொல்றாங்க, போட்டு போட்டு வெளியில் வந்தா தானே சிரிக்கிறார், போட்டு போட்டு போ. அதுதாங்க சந்தோஷம், அதுதாங்க வாழ்க்கை. அப்பா அம்மா தாத்தா பாட்டி 4 பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாம்படிக்க போகிற மாதிரி. என்னடானா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கிளப்புறான், அவன் மேலே யூனிஃபார்மை போட்டு இட்லியை வச்சு ஸ்பூனு கண்டுபிடிச்சதே அதுக்கு தான், வாயில் வச்சு கிடிச்சு டையை கட்டி 6 நோட்டு 7 புஸ்தகம் பேனா பென்சில் அடிஸ்கேல் 5 பாக்ஸ் இவ்வளவு பண்ணி ஆட்டோவில் தூக்கி அப்பி அந்த புள்ள அம்மா ஹாய் அப்படிங்குது. ஆய் இல்லடா ஹாய், அம்மா ஹாய் இல்லைம்மா ஹாய் போட தூசு போயில.
அவன் பள்ளிக்கூடம் போட்டு வெளில வரும்போதே, அப்பா ஒழுங்கா படி, நீ ஒழுங்கா படிச்சாதான் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஒன்றே ஆக மாட்டேப்பா. எப்படிப்பா எப்படிம்மா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும்? சார் உண்மையா இல்லையா? புள்ள உண்மையிலுமே பிரமாதமா சிந்திக்கிறான் சார். நீங்க அவனை ஒண்ணுமே பேச முடியாது. நான் தயவு செய்து சொல்றேன், எங்க பிளாட்ல சார் மூணு நாளைக்கு முன்னாடி பையனை வெளுவெளுன்னு ஒருத்தன் வெளுக்கிறான். எங்க அடிச்சிங்கன்னு எய்த்து பிளாட்லேருந்து சார் சும்மா இருங்க சார், வருஷத்துக்கு 25,000 ரூபா, மாசத்துக்கு 2,500 ரூபா, ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் வச்சிருக்கேன், இவனுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், சன்னுக்கு மூணுக்கும் வித்தியாசம் தெரில. நான் அதுக்கு அவன் சொன்ன, அவனுக்கா சன்னுக்கு மூணுக்கும் தெரில, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னு தெரிலதான், லூசு பேல விடுறேன். நான் தயவு செய்து உங்களை பார்த்து கேட்குறேன், எங்க அப்பா எனக்கு சக்கரை முட்டாயின்னா என்னன்னு கத்து கொடுத்தாரு, சங்கு சக்கரம்னா விடுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு, பம்பரம் விடுறதுக்கு அலோவ் பண்ணாரு, கிட்டிப்புல் விளையாட அலோவ் பண்ணாரு, கபடி விளையாட அலோவ் பண்ணாரு, சும்மாடுனா என்னன்னு தெரியும், சுமைதாங்கி கல்லுன்னா என்னன்னு தெரியும், ஆடுன்னா என்னன்னு தெரியும், ஆட்டுப்புழுக்க தெரியும், சேவல்னா என்னன்னு தெரியும், கூவுறதுனா என்னன்னு தெரியும். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு தெரிஞ்சது ரெண்டு, ஒன்று ரிமோட்டு, இன்னொன்று மவுசு, இது எதுவுமே தெரியாமல் சாக போதே என் பிள்ளை. அது யாருடைய தப்பு சார்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான்லாம் சின்ன வயசில் ஒரு முறுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு இந்தியாவே சுற்றிட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சாயந்தரம் 4:30 பீஸான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, 35 பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்குது, குடும்பமே உட்காந்து பிக்கிறாங்க. இன்னமும் ஒரு பய வாழ்க்கையில் பீஸா சாப்பிடக்கூடாது, அதான் நம்மளுடைய நோக்கம். போங்க போங்க. இல்லை சாப்பிடும் போது என்னுடைய ஞாபகம் வரணும், இல்லை மூக்குச்சலி ஞாபகம் வரணும். இப்படி சிரிக்கிற மாதிரி என்னால் 150 விஷயம் சொல்ல முடியும், அது அல்ல. அதுக்குன்னு நிறையா பேச்சாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதுவும் பேசுகிறது குறிப்பெடுத்து அவங்க அடுத்த கூட்டத்தில் பிரமாதமாக பேசிடுவாங்க, அது இல்லை நம்மளுடைய நோக்கம். கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும். ஏன்னா நாங்கள் தெரியாமல் இந்த இறையன்பு ஐஏஎஸ் சுகி சிவன் சார், பேராசிரியர் ராசாங்கம் இந்த பந்தம் ராமலிங்க சார், அவர் மணி அடித்து பாராட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. 5 நிமிஷத்தில் முடிச்சிடற, 5 நிமிஷம் கரெக்ட், 5 நிமிடத்தில். முதல் விஷயம், பஞ்சபூத சேர்க்கைமா, மண் விண் நீர் நெருப்பு காற்று. ஒரு விஷயம், தண்ணியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் 100 ஆண்டு படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை நீங்கள் தப்பாக பல பேர் மேடையில் சொல்கிறதுக்கு பயப்படுறேன். நான் சொல்கிறேன், ஒரு பட்டிமன்றமும் நாங்கள் பேசணும்னா எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த செய்தி, 10 புஸ்தகத்தை படி, 1 மணி நேரம் குறிப்பு எடு, 15 நிமிஷம் யோசி, அதை 5 நிமிஷம் போய் பேசிட்டு வான்னு. தண்ணியை பற்றி முதல் செய்தி, கடந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கோர விபத்துக்கு பேர் சுனாமின்னு பேர் வச்சான். நாகப்பட்டினம் கடற்கரையில் மீனவ சமூகத்தில் அப்பாவும் கை நாட்டு, அம்மாவும் கை நாட்டு, ரெண்டு விஷயம். அவங்களுக்கு ஒரே புள்ள, புள்ள பேர் மகாலட்சுமின்னு பேர், 9ஆம் வகுப்பு படித்தது. மீமி நல்லா தெரிஞ்சுங்க, வேளாங்கண்ணியில் போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் உள்ள சாமி கும்பிட போனாங்க. இந்த புள்ள மணல் வீடு கட்டி சோழி வச்சு விளையாண்டுச்சு. அன்னைக்கின்னு வந்த ஆளி பேரலை அந்த பிள்ளைய அடிச்சுட்டு போயிடுச்சு. கடலோட கடலா போய் அந்த குழந்தை இறந்து போச்சு. இறந்த குழந்தை பேர் மகாலட்சுமின்னு பேர். அப்பா என்ன வேலை படித்தாரு? படிப்பறிவு இல்லாதவர். அம்மா படிப்பறிவு இல்லாதவர், கை நாட்டு. அன்றைய அரசாங்கம் இறந்த குடும்பத்துக்கு 8வது நாள் 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டாங்க. 11வது நாள் பிள்ளையினுடைய படம் மாட்டி சந்தன போட்டு வச்சு மாலை வச்சு பத்தி குத்தி குடும்பமே சாமி கும்பிட்டுச்சு. 13வது நாள் ஒரு ஊர்லேருந்து ரோட்டேரியும் லயன்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்து, உங்கள் இறந்த குழந்தை மீமீச கடற்கரையில் உடுப்பு துடுப்பில் மாட்டி உடம்புக்கு கீழ்ப்பகுதி ஊறி போய் உயிரோடு கிடச்சிருச்சு, இன்னும் 4 நாளில் புள்ள வந்து சேரும்னாங்க. 19வது நாள் கொண்டு வந்து பிள்ளைய விட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? குலதெய்வம் கோவிலுக்கு போயிருப்போம், இல்லை கெடா வெட்டியிருப்போம், எல்லாருக்கும் வடபாயசம் வச்சு சாப்பாடு போட்டிருப்போம். படிப்பறிவே இல்லாத அந்த தாயும் தந்தையும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு சரியாக ராத்திரி 8:40 நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து, ஐயா வணக்கம், எங்களுக்கு புள்ள கிடச்சிருச்சு, பணம் வேண்டாம், அரசாங்கத்திட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு. ஆனால் அந்த கலெக்டர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் சேலத்தில் பிறந்த இறையன்பு சார் மாதிரி நல்லவர் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது, போய் கவர்மெண்ட்டை பாருங்கன்ட்டாங்க. மனைவியை பார்த்து இவன் சொல்கிறான், 30 வருஷம் டைரக்டராக நான் வேலை பார்த்தேன், எவனும் என்கிட்ட பேசக்கூடாது, பயப்படுவாங்க ஆஃபீஸே. நாளையிலேருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு என்கிட்ட தைரியமாக பேசாத, கதவை தட்டி உள்ளே வரட்டுமா ஐயான்னு கேளு, இந்தா 10 பேடு, இந்தா 1 குயர் பேப்பர், என்ன வேணாலும் எழுதி அனுப்புன்னா. அவன் சொன்னான், இந்த லூஸோட 25 வருஷம் வாழ்ந்துட்டோம், இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் கொல்ல போகிறானேன்னு நினச்சிக்கிச்சு. மறுநாள் சூரியன் உதிச்சிச்சு, இவர் எழுதினார், இன்றைக்கு நம்முடைய கல்யாண நாள், ஹோட்டலுக்கு செல்லலாமா மாமான்னு எழுதி இந்த அம்மா உள்ளே ஃபைல் போட்டுச்சு.
அதுக்கு அந்த ஆள் எழுதினா பாருங்க குறிப்புன்னு போட்டு, ஒன்று போகணுன்னா போனா எழுதலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதலாம். சென்ற மாதம் சென்று வந்த தேதி குறிப்பிடப்படவில்லை, எனவே கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதுன்னு. அந்த அம்மா கடுப்பாகி டக்குன்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து இன்று சினிமாவுக்காவது செல்லலாமான்னுச்சு, அதுக்கும் குறிப்புன்னு போட்டு அடித்தான் பாருங்க. நம்மை போன்ற நடுத்தர குடும்பம் ஒரே வருமானத்தை நம்பி உள்ளது. ஓய்வுக்கு பிறகு சினிமாவுக்கு போவது ஏற்புடையதன்று, வீட்டிலேயே சிடி ஏற்பாடு செய்யப்படும். அந்த அம்மா எடுத்துச்சு, இன்னமே இந்த ஆளோட லூசு பயலோட வாழ முடியாதுன்னு சொல்லி கேஷுவல் லீவ், தற்செயல் விடுப்பு விண்ணப்பம், என் தாயார் வீட்டுக்கு செல்கிறேன், 20 நாள் விடுப்பு வேண்டும். அதுக்கும் அந்த ஆள் நோட்டுன்னு போட்டு அடித்தாங்க, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு செல்லவும். அந்த மாதிரி லூசுகளெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு நம்ம. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுதான் இப்போ செய்தி. கணவன் மனைவி பிள்ளையை கூட்டிட்டு திருவள்ளுவர் பேருந்தில் இறங்கி 213 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து மெட்ராஸ் வராங்க. வெள்ளிக்கிழமை காலைல 11:30 போய் தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாங்க, பார்க்க முடியல அரசு அதிகாரிகளை. சனி ஞாயிறு வெயிட் பண்ணுறாங்க, பார்க்க முடியல. திங்கக்கிழமை காலைல 10:30 ஆனந்த விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆசிரியர் பேர் பாலசுப்ரமணியன், பையன் பேர் சீனிவாசன், போய் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு 1 லட்சம் ரூபா பணம் இருந்தாங்க, எப்படியாவது செய்தி போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏமா வறுமையில் வாடுறீங்க, படிப்பறிவுக்கே கஷ்டம், இந்த பணத்தை வச்சு பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாதா? அப்போ அடித்தா பாருங்கள், 9ஆம் கிளாஸ் படித்த மகாலட்சுமி, எங்கள் டெய்லி எங்கள் அம்மா சொல்லுவா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்போ தான் இறந்து போனேன்னு சொன்ன நான் கிடச்சிட்டேன்ல, என்னைய மாதிரி இறந்து பல பேருக்கு இல்லாமல் போயிருந்தால் அவங்களுக்கு இந்த பணம் பயன்படட்டும். இன்னொன்று, வறுமையில் இருந்தாலும் நான் படித்து மேலே வந்து இதே ஆனந்த விகடனில் அட்டப்படமாக வந்துடுவேன், அடுத்தவங்க காசு எனக்கு வேண்டாம், அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுங்கன்னா மறந்துடக்கூடாது. அந்த வருஷம் அவ தான் 413 கிளாஸ் 1st, மறந்துடாதீங்க. போன வருஷம் +2 முடித்து ஐஐடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஐடிங்கிற கல்லூரியில் இப்போ அந்த புள்ள படிச்சிருக்கு, யார் வேணாலும் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவன் இந்த வாரம் தலையங்கம் எழுதுகிறான், இந்த நாட்டில் இளைஞர்கள் இன்னும் தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் இருப்பதனால்தான் மலைவளம் சுரந்து மண் வளம் பெருகுகிறது. 2 நிமிஷம் இருக்கு. நீரை பற்றி சொல்லிட்டேன், நெருப்பை பற்றி சொல்கிறேன். கும்பகோணம்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பையன் பேர் ராமகிருஷ்ணன் பேர், 5ஆம் கிளாஸ் படித்த பையன், எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துட்டான். அவன் உள்ளே போகும்போது செத்து போயிட்டான். அப்போ முதல் உதவி செய்ய வந்தவங்க கருகி போய் ஃபஸ்ட் எய்டு பண்ணி 3 நாள் அவனை ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. நீ தானடா முதல்ல வெளியில் வந்த, எப்பட்றா போய் மாட்டிக்கிட்டேன்னு. எல்லாரையும் காப்பாற்றிட்டேன், உள்ளே இருந்த ஸ்ரீமதிங்கிற 3ஆம் கிளாஸ் பொண்ணு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. டெய்லி என் தங்கச்சியோடு அந்த புள்ள தான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து வரும், என் தங்கச்சியாக இருந்தான்னு ஸ்ரீமதியாக இருந்தான்னு, அதுவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, அந்த புள்ளைய காப்பாற்றணும்னு நான் நினச்சேன், தங்கச்சியை காப்பாற்றிட்டேன், நான் இப்போ செத்து போனால் என்னன்னு நினச்சான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தா 60 வயசு ஆயாமா ஓடி போனாங்க, 52 வயசு ஹெட்மாஸ்டர் ஓடி போனாங்க, 48 வயசு வாதியார் ஓடி போனாங்க, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் காப்பாத்திட்டான். நீரை சொல்லிட்டேன், நெருப்பை சொல்லிட்டேன், நிலத்தை சொல்லி முடிச்சிடறேன். சந்தோஷமா பார்க்கிறாரு. சேலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றத்துக்காக பள்ளிக்கூடத்தை திறந்த போது தலைமை ஆசிரியரும் வகுப்பாசிரியரும் வரலேங்கிறதுக்காக 1.5 மணி நேரம் காத்து கிடந்த பிள்ளைங்க, அதே பள்ளியினுடைய வாட்ச்மேனா முன்னாள் இராணுவ வீரர், அவர் பேர் ராமசாமி, 73 வயசு, அவரை வச்சு கொடியேற்றி சிஓவுக்கு சர்க்குலர் போட்டாங்களே, அந்த இளைஞர்களாக பார்த்து சொல்கிறீங்க? அதையும் விடுங்க, இளைஞர்கள் நல்லவரா வல்லவரா? நேரம் இல்லை, வாய்ப்பு இருந்தால் இன்னொரு கூட்டத்தில் சந்திப்போம். இது நாமக்கல், போய் பேசினா ஆஞ்சநேயர் நாக்கு இழுத்து சூடு வச்சிருவார். 3 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு பெருமை கோவில், மதுரைக்கு அழகு மீனாட்சி, திருப்பூருக்கு அழகு பெனியன், அவர் என்னது ஈரோட்டுக்கு அழகு பெரியார், இந்த ஊருக்கு என்னடா சிறப்புன்னா 5 மாணவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. தனக்கு பாடம் நடத்தின வாதியாரை போய் பார்க்க போனாங்க, அவர் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தார். 5 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டாங்க. தன்னிடக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதால் அவனுக்கு குடியிருப்பை தர வேண்டும் என்று நினைத்த மண் இந்த நாமக்கல் மண். அது பத்திரிகை செய்தியாக வந்தது. எங்களால் சிரிக்க வைக்கவும் முடியும், சிந்திக்க வைக்கவும் முடியும். காலம் நேரத்தின் அருமை கருதி இன்றைய இளைஞர்கள் தரத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை குட்டி காட்டாமல் குறைகளை தட்டி கொடுங்கள் என்பதை சொல்லி வாதத்தை வைத்தது என் கடமை, மறுத்தது அவர்கள் கடமை, கேட்டது உங்கள் கடமை. நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேண்டுமானாலும் தாருங்கள். பொதுவாக நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதியில் தவறான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. எனவே
உங்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு என்பதால் அடுத்த ஆண்டும் இதே நிகழ்ச்சிக்கு இவரே நடுவராக வர வேண்டும், நாங்களும் வர வேண்டும். நிகழ்ச்சி 6 மணிக்கே தொடர்ந்துவிடும். டாக்டரிடத்தில் பணிவோடு சொல்கின்றேன், இது கூட்டமல்ல மாநாடு என்பதை குறித்து கொள்ளுங்கள். சென்னை வாசி சொல்கின்றேன், நன்றி, வணக்கம். மணிகண்டன் அவர்களுடைய பேச்சை ரசித்து கேட்டோம். மோகனசுந்தரத்துக்கு சரியான மாற்று மணிகண்டன் தான் என்பதை தன்னுடைய நகைச்சுவையாலும் ஆழமான கருத்துக்களாலும் அவர் நிரூபித்திருக்கிறார். வழக்கறிஞர் சுமதி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையை பேசணும்னு நான் நினச்சேன். இந்த இந்த நாகப்பட்டினத்தில் ஒரு பெண்ணு மகாலட்சுமி மகாலட்சுமின்றார. நானும் 2006 ஆனந்த விகடன் பத்திரிகையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆனந்த விகடன் ஆஃபீஸுக்கு போய் தேடி பார்த்துட்டேங்க. இப்படி ஒரு சம்பவம் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வரவே இல்லை. இவர் இட்டு கட்டி ரொம்ப வருஷமாக இந்த மேடையில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியல. தயவு செய்து அடுத்த வாட்டி எந்த ஆனந்த விகடனில் வந்ததுன்றதை நீங்கள் இந்த மேடையில் சொல்லணும். இளைஞர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணா பொய் சொல்லலான்ற முடிவுக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து விட்டால் இந்த நாடு எப்படி நல்லா இருக்கும்ன்றதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, பிரேமா அவர்கள் இங்கே பேசினார்கள். பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னாங்க, துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே கொடுங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் விவேகானந்தர். துடிப்பு மிக்க 100 இளைஞர்கள் இல்லை, 100,000 இளைஞர்கள் இருக்கிறோம், வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நீங்கள் எல்லாரும் கை தட்டினீங்க. முதல்ல ஒரு இளைஞன் நான் தான் விவேகானந்தன் என்பதை எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுது தான் அவன் விவேகானந்தனே ஒழுங்காக உணர்ந்ததாக அர்த்தம். விவேகானந்தன் வெளியிலேருந்து வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவனுக்கு விவேகானந்தனை தெரியாது. அதனால் தான் பாரதி சொன்னான், தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னா. நம்ம எல்லாத்துக்குமே வெளியிலேருந்து ஒரு ஆள் வருவாங்க வருவாங்கன்னே காத்துக்கிட்டு இருக்கோம். மணிகண்டன் பேசுனது இன்னைக்கு ரொம்ப வேடிக்கையான விஷயம். அதாவது நான் என் அப்பாவுக்கு மரியாதை செலுத்தியதை போல என் மகன் எனக்கு மரியாதை செலுத்தவில்லை, ஏனென்றால் என் அப்பா என்னை வளர்த்ததை போல நான் என் மகனை வளர்க்கவில்லைன்னு அவர் சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு அக்மார்க் போய் தெரியுங்களா மணிகண்டன். நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்ததை பத்தி நான் ஒரு மாத்து கூட குறைவா சொல்ல மாட்டேன். ஆனா காலம் மாறிக்கொண்டே வருகின்ற பொழுது பொருளாதார நெருக்கடி நேற்றைய பெற்றோர்களுக்கு இருந்தது. நம்மெல்லாம் ஆசைப்பட்டதுல நிறைய விஷயம் நம்ம அப்பா அம்மால செய்ய முடியல. ஆனால் நம்ம யாரும் இல்லை, இதை கூட நீ செய்யலைன்னா நீ எதுக்கு எனக்கு அப்பான்னு செத்தாலும் நம்ம அப்பா அம்மா பார்த்து கேட்டது கிடையாது. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, எங்கள் அப்பா கிட்ட ஒரு தடவை நான் 11வது வகுப்பு படிக்கின்ற பொழுது, அப்போ தான் நான் கவிதையெல்லாம் படிக்க தொடங்கின காலம். அப்போ கல்கியில் வந்து வாரம் ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்துக்கு ஒரு கவிதை எழுதுவார் வைரமுத்து. அதை படிச்சுட்டு அவர் அதில் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார், தத்தகாரத்திற்கு எப்படி கவிதை எழுதுவது, அதற்கு இசை ஞானம் எவ்வளவு தேவைன்னு. அப்போ ஒரு ஆசை வந்தது, நமக்கு இலக்கியம் தெரிந்தா கொஞ்சம் இசையும் தெரிந்தால் இந்த இலக்கியத்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அப்பா கிட்ட போய், அப்பா நான் பாட முடியாதுப்பா, ஏன்னா 11வது கிளாஸ்ல படிச்சுக்கு போது திடீர்னு போய் பாட்டு கத்துக்க முடியாது, வயலின் கத்துக்கிறேன், எனக்கு வயலின் கிளாஸ்ல சேர்த்து விடுன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். வயலின் கிளாஸ்க்கு எவ்வளவு சம்பளம் நினைக்கிறீங்க, நான் போய் கேட்ட பொழுது வெறும் 30 ரூபாய் வயலின் கிளாஸ்க்கு சம்பவம். ஒரு வயலினுடைய விலை அப்பா எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 500 ரூபாய். எங்கள் அப்பா நான் சேர்த்து விட மாட்டேன், எங்கிட்ட காசு கிடையாது, வயலின்லாம் வாங்கி தர மாட்டேன்னாரு. நான் என்ன நினச்சேன், அடம் பிடிச்சி அப்பா வந்து எப்படியும் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினச்சி ஒரு வயலின் டீச்சர் வீட்டுக்கு போய் வயலின் வாங்கி கற்றுக்க ஆரம்பித்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, 1 மாதம் நான் உனக்கு என்னோடய வயலினை கடன் தருவேன், அந்த 1 மாதத்துக்கு அப்புறமா உங்கள் அப்பா வாங்கி தரலன்னா நான் வயலின் தர முடியாதுன்னாங்க. அதுக்கும் உடன்பட்டு டெய்லி அந்த வயலினை டீச்சரோட வயலின் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சீன் போட்டு நல்லா வயலின் மாஸ்டர்லாம் பண்ணுவேன். எங்கள் அப்பா கொஞ்சம் கூட மனசு இறங்கலைங்க, நீ என்னவாது பண்ணிக்கோ, வயலின் வாங்கி தர முடியாது, 30 ரூபா கிளாஸுக்கு கட்ட முடியாது. என்னுடைய வயலின் வகுப்பு 1 மாதத்தில் நின்றது. எங்கள் அப்பாவை குறை சொல்கிறதுக்காக இதை சொல்லலை. இப்பொழுதும் நான் என்னுடைய அப்பாவை நேசித்து கொண்டு தான் இருக்கிறேன். அவரால் அன்னைக்கு அதை செய்ய முடியலன்றத அவர் நேர்மையாக சொன்னார் என்கிட்ட, நான் வெறுக்கலை. ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தை கிட்ட, டே கண்ணா உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னால் 500 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி தர முடியாதுடா, பர்த்டேக்கு 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுனாக்க என் மானமே போயிடும், அதனால நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கே போட மாட்டேன், நீ எல்லாம் என் அப்பாவான்னு கேட்கறான் ஒரு குழந்தை. தகுதியான விஷயங்களை நம் தந்தையாரால் செய்ய முடியாத பொழுது கூட நாம் அவர்களை வெறுக்கவில்லை, ஆனால் அனாவசியமான விஷயங்களை நம்மால் செய்ய இயலவில்லை என்று சொல்வதையும் நம்முடைய பிள்ளைகள் மதிப்பதில்லை என்றதான் இன்றைக்கு இளைஞர்களிடம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பேசுறீங்க, நானும் நீங்களும் எப்படி காரணம் சொல்லுங்க, எந்த விதத்துல நீங்களும் நானும் காரணம். நமக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நெஞ்சு அறுத்து வச்சு இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள், உண்மையா இல்லையா? அதுக்கு கொஞ்சமாவது நன்றியாக நம்முடைய இளைஞர் இருக்கிறார்களா?
உங்க அப்பா அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மணிகண்டன் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மணிகண்டன் சென்னைக்கு வந்தார். அதுவரை அவர் புதுக்கோட்டை வாசி. மணிகண்டனுடைய தாயார் சில மாதங்களுக்கு முன் தவறி போனார். அவங்க வீட்டு வாசல்ல எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னு நினைப்பீங்க? நம்ப மாட்டீங்க சார், 4000 பேர் கூட்டம் இருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்குள் சென்னை போன்ற ஒரு பெரிய நகரத்திலே வந்து 4000 நண்பர்களை 2 நாட்கள் வீட்டிலேயே இருந்து அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களை அவர் சம்பாதித்து வைத்திருந்தார். நான் அவரை பாராட்டணும்ன்றதுக்காகவும் இந்த மேடையில சத்தியமா ஒரு வார்த்தை கூட கைத்தட்டணும்ன்றதுக்காக பேசல. அவங்க அம்மாவும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அப்படி தன்னுடைய தாயாரை பராமரித்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுக்கு 10 காசு ஜாஸ்தி கிடைக்கும்னு சொன்னாக்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம் நினைக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு நீங்களும் நான் நீ நல்லா இருக்கணும்டா, நான் பட்ட கஷ்டத்தை படாத, நல்லா வாழ, நல்லா உடுத்து, நல்லா சாப்பிடு, நல்ல கார்ல போ, நல்ல வீட்டுல இருன்னு சொன்னோம் சார். அதுக்கு அர்த்தம் வந்து உங்க அப்பா அம்மா நல்லா இல்லாட்டி அவங்களே தூக்கி ஓரமா வச்சுட்டு போயிடுன்றது இல்ல. எதையும் இன்றைக்கு காசால் பார்க்கக்கூடிய பழக்கம் இளைஞர்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? இதுக்கு நீங்களும் நானும் எந்த விதத்துல பொறுப்பு, எந்த விதத்துல காரணம்னு சொல்லுங்க. கெட்டு போயிடு, பெரியவர்களை மதிக்காத, தமிழை மதிக்காத, தேசத்தை மதிக்காதன்னு டெய்லி என்ன சார் பீரியட் போட்டு ரூம் போட்டு நடத்திட்டா இருக்கோம் நம்ம பசங்களுக்கு? நம்ம இல்ல, நம்ம அப்பா அம்மா வந்து தேசப்பற்றோடு இருங்கள், தமிழை படியுங்கள், அப்புறம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் தானா வரணும் சார். இன்றைக்கு சுயநலம் மிக்க ஒரு ரத்தம் அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம்லாம் சொல்ல முடியாது, சுற்றுப்புற சூழல் காரணம். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பாருங்க. இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் யார் உங்களை என்னைய வச்சா எடுக்கிறான்? நம்ம போய் ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்க்க போறோம்னா எல்லாம் கல்லூரி மாணவர்களை முன்னிட்டு எடுக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன மாதிரி திரைப்படம் பிடிக்கிறது? வைதிஸ் கொலவெறின்னு ஒரு பாட்டு சார். ஒரு சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எந்த சினிமாவும் எடுத்து பாருங்க சார், அதுல கண்டிப்பா ஒரு டைலாக் இருக்கும். மச்சான் சரக்கு அடிக்கலாமா, மச்சான் சரக்கு அடிக்கலாமா? என்னடா சரக்கு அடிக்கலாம்னு, செருப்பால் அடிக்கலாமா உங்கள? நான் கேட்கிறேன், நீ சரக்கு அடிக்கலாமா என்பதை ஒரு மீடியாவில் பேசி இளைஞர்களுக்கு சரக்கு அடிப்பது என்பது சாதாரண சோடா குடிக்கிறது மாதிரின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை செருப்பால் அடிக்கலாமா என்று கேட்பது மேடை நாகரிகத்துக்கு முற்றானது, எதிரானது என்று நான் சொல்ல போவதில்லை. உன்னையெல்லாம் நான் என்ன செய்யலாம்? அப்புறம் ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா, சரி சரி சீக்கிரம் சொல்லுன்ட்டு அவ ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு சொல்லு அப்படிங்கிறா. எவ்வளவு ஒரு கேவலம்! ஆண்கள் சிகரெட் குடித்தாலே கேன்சர் வருது, அவர்கள் சிகரெட் குடித்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கேன்சர் வருது, குடிக்க கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தேசத்திலே பெண் விடுதலை என்பது சிகரெட் குடிப்பதும் கூத்தடிப்பதும் பார்ல போய் தண்ணி அடிப்பதும் சொல்லி கொடுக்குறீங்களே, இது ஒரு மானங்கட்ட செயல் இல்லை? இதையெல்லாம் நாங்க கேட்டாக்க நீங்க சொல்றீங்க ஆகா இளைஞர்கள் அப்படி வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க உங்க இளைஞர்கள்? இந்த தேசத்துக்காக என்ன சார் பண்ணிருக்காங்க உங்க இளைஞர்கள்? ஐடி கம்பெனி, ஓ பில்கேட்ஸ், பில்கேட்ஸ் புண்ணாக்கெல்லாம் இருக்கட்டும், இந்த இளைஞர்கள் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவங்க நல்லா வந்தாங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டாங்க, அவங்க வசதியானாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மணிகண்டன்? வேடிக்கைக்காக கூட நம்ம இந்த தலைப்பை அணுகக்கூடாது. நேத்தி இருந்த என்னுடைய அப்பா 60 வயசு வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பண்ணாரு. 60வது வயசுல தான் அவருக்கு ஒரு வீடு கைவசமே வந்தது. 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபான்னு மாசம் அவர் கடனை கட்டி அதனோட அருமை அவருக்கு தெரிஞ்சுது. அதுக்காக உழைக்கணும்ன்ற லட்சியம் இருந்தது. மெதுவா செய்யலாம், வாழ்ந்துக்கலாம் வாழ்க்கைன்னு ரசிச்சு வாழ்ந்தாங்க வாழ்க்கைய. ஆனால் இன்றைக்கு நீங்க பிறந்து ஒரு 23 வயசுலயே இல்ல, எங்க அப்பா 60 வயசுல கட்டின வீட்டை நான் 25 வயசுலயே கட்டினோம்னு நினைக்கிறீங்க, 30 வயசுல வீடு வாங்குறீங்க, 25 வயசுல கார் வாங்குறீங்க, 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வாங்குறீங்க, 40 வயசுல செத்தே போறீங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, எதுக்கு இது இவ்வளவு அவசர அவசரமா போய் நீங்க எந்த பஸ்ஸை பிடிக்க போறீங்க? ஐடி பிரமாதமா படிக்கிறீங்க, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அறிவு கலைஞர்களும் நீங்கள் அறிவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ரசனைகளை நெஞ்சிலே தாங்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதுவா வாழ்க்கைன்னு தான் நான் இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன். ரசனையற்ற ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து எவ்வளவு அருவறுப்பா இருக்கு. நம்ம ஒண்ணும் நவீனமயமாக்குதல் பற்றியோ, இளைஞர்களுக்கு புதுசா வரக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளையோ வந்து அது மேல ஆசிட் கொட்டக்கூடிய அளவிற்கான பிற்போக்குவாதிகள் இல்லை. ஆனால் நாகரிகன்றதுக்கு ஒரு எல்லை இருக்குங்க. நம்மை பார்த்துச்ச, இவங்க ஒரு ஆபீசர் மாதிரி அழகா இருக்காங்க, இவங்க ஒரு ராணுவ வீரர் மாதிரி நல்லா இருக்காங்க, இவங்கள பார்க்கற போது நமக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகுது, எனர்ஜியா இருக்கு அப்படின்னு எந்த இளைஞனையும் பார்க்க முடியாது. தலையை கலைச்சி போட்டுக்கிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு நல்லா இருக்க ஜீன்ஸை கிழிச்சு போட்டுட்டு போறான் சார், நல்லா இருக்க ஜீன்ஸை கிழிச்சு போட்டுட்டு போறான். என்னடா தெரியுது, கேவலமா இல்ல உனக்கு? நீ என்ன கிளப் டான்ஸ் ஆடுற பொம்பளையா சினிமால? வெக்கமா இல்ல உனக்கு?
இந்த மாதிரி உடையில இருந்து எதுலையுமே ஒரு நாகரிகம் இல்லாமல். நீங்க சொன்னீங்களே பிட்சாவை பத்தி, பிட்சா வந்து என்ன சார் 60 வயசு இருக்கணும் நம்பி இன்னைக்கு போட்டான். அப்பா அம்மா செய்து கொடுத்த நல்ல தோசை வேண்டாம், அப்பா அம்மா செய்து கொடுக்கக்கூடிய நல்ல சாப்பாடு வேண்டாம், ஹோட்டல் அவன் எது கொடுத்தாலுமே நாகரீகத்துக்காக போய் 400 ரூபாய் செலவு பண்ணாதான் இவர் கெத்தா இருப்பாராம். ஒண்ணுமில்ல, சில நாட்களுக்கு முன்னால ஒரு ப்ரோக்ராம் வந்தது, பாக்கெட் மணியை பத்தி ஒரு டிஸ்கஷன் சார். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க ரீடேப் போட்டு நான் மணிகண்டன் சொன்ன மாதிரி கதையெல்லாம் சொல்ல போறது இல்ல, ரீவைண்ட் பண்ணி நீங்க அந்த நிகழ்ச்சியை போட்டு பாருங்க, இல்ல நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு பெண் 23 வயசு கூட இருக்காது அந்த பெண்ணுக்கு, அவகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணு, 2வது வருஷம் படிக்கிற பொண்ணு, எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு பாக்கெட் மணின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, ஒரு கெத்தா இருக்க வேண்டாமா, நானு கெத்தா உன் சம்பாத்தியத்துல இரு, உங்க அப்பா அம்மா சம்பாத்தியத்துல இருப்பியா, வெக்கமா இல்ல உனக்கு, பாக்கெட் பண்ணி அம்மா தரணுமா, அதோட கொடுமை. அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, எவ்வளவு காசு இருந்தா நீங்க பாக்கெட் பண்ணி நிம்மதியா இருப்பீங்கன்னு. நீங்க நம்ப மாட்டேங்கிறாமலிங்க சார், 50,000 ரூபாய் அந்த பொண்ணு சொன்னா. 50,000 ரூபாய் எங்க அப்பா சாவர வரைக்கும் ஒரு மாச சம்பளமா பார்த்தது இல்ல சார், நான் எல்லாத்தையுமே எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை வச்சு பாக்குறேன். எங்க அப்பா அம்மா எனக்கு செய்யாத எதை பத்தியும் நினைச்சு நான் வருத்தப்படல. ஆனா இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசுறேனால, எங்க அப்பா அம்மா போட்ட பிச்சை அது, எங்க அப்பா அம்மா போட்ட பிக்ஷை அது, இல்லையா உண்டா? எவ்வளவு நாம என்ன சார் சாப்பிட்டோம், நம்ம மோர் சாதம் சாப்பிட்டோம், நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டோம், உப்பு கல் சாப்பிட்டோம், மாச கடைசியில 10 நாளைக்கு வறுமை இருந்தாக்க வெறும் கருவேப்பில தொகையில இஞ்சி தொகையில இப்படி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் சார். அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா அப்பளம் சுட்டு அம்மா சுத்தி உட்கார வச்சு போட்டாங்கன்னா அரை வயிறு இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட்டு அம்மா கையில ஓடி போய் காயில படுத்து தூங்கணும். இப்ப இவங்களுக்கு பிரைவேட் ரூம் புண்ணாக்கு வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், எந்த மண்ணாங்கட்டிக்கும் கேட்டீங்கன்னா மெசேஜ், எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்காங்க சார், என்ன கிழிக்கிற, ஹை டா ஹவ் ஆர் யூ, ஹை செல்லம் ஹவ் ஆர் யூ, ரெண்டு புண்ணாக்கும் கேட்காட்டி நீ என்ன உருப்படம் போயிடுவிய, என்ன கேட்கற என்னத்தையும் நீ கேட்காட்டி என்ன ஆயிடுவ நீ வாழ்க்கையில. இந்த மாதிரி கேட்டு 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 என்ன ஆனார்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மூலமாக தேவையில்லாத ஆண் உறவுகளை பிடித்துக் கொள்வது, பெண்களை ஏமாத்துறது, கடைசியில் அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் அவங்கள லட்சியமாக ஒரு கல்லூரி கமிச்சாக்க அவங்கள ஏமாத்தி கூட்டிட்டு போய். சார் உலகத்திலே நான் சொல்ற ஒன்று விஷயம், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க சார், அடுத்த தடவை நான் இவர்களை யாரையாவது பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லாமல் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ டாக்டரை பார்த்தோம் நம்ம இதை சொல்லலையே, ஐயோ சாரை பார்த்தோம் நம்ம இதை சொல்லியே, அதை கூட ஒரு தப்பாக நினைக்கிற நாகரிகத்தில் நம்ம வளர்ந்தவங்க சார். அவ்வளவு தூரம் ஒரு நட்புக்கும் ஒரு உறவுக்கும் ஒரு மனித விஷயங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறவங்க நம்ம சமூகத்தில். இன்னைக்கு என்ன நடந்தது, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில், ஆனால் நம்முடைய கவனத்திற்காக நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பெண் தன் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க, ராத்திரி குழந்தை வளர்ந்துட்டாடி ஃபைனல் இயர் படிக்கிறா, கல்யாணத்துக்கு எதையாவது சேர்த்து வச்சா, பயமா இருக்கு சார், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா செலவு பண்ணாலே நல்லவன் வருவானா, இல்லை நல்ல பொண்ணு கிடைக்குமா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமே இவங்க வாழ்க்கைன்னு, ஏன்னா எங்கெங்கயோ போயிடுத்து இன்னைக்கு திருமணம்ன்ற உறவு, பயந்துகிட்டு இருக்காங்க அப்பா அம்மா, அவ்வளோ கவலையாக பேசுகிறாங்க. சரி ஜாதகத்தை எடு, இல்லை 4 பேருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லு, நல்ல பையனாக கிடைக்கணும். இப்போ அப்பா அம்மாக்களுடைய மனசு ரொம்ப விசாலமாக போயிடுச்சு, ஜாதியெல்லாம் கூட பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் கூட நம்ம கவலை, நல்ல பையனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு பக்கத்தில், ஒரு நாள் ஒரு பையனை வீட்டை கூட்டின்னு வந்து, இந்த பையன் வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மான்னு சொன்னோடனே, அவன் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெதுவாக சொல்கிறா சார், சாரிம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒன்று தான் சார் கேட்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க, காதல் பண்ணிக்க, என்ன கன்றாவிய வேணா பண்ணிக்க, ஆனால் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜை பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டை ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறோன்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க வீட்டில் தட்டு போட்டு சாப்பிட்றிய, நீ எல்லாம் உருப்பிடுவியா வாழ்க்கையில், இதுதான் உங்கள் பெரிய காதலா? இதை சொல்றதுக்காக தான் நீங்க வந்து அந்த குழந்தைகளை இந்த மாதிரி குயுக்தியான புத்தி தான் அறிவுனா இல்ல, அந்த அறிவே இந்த இளைஞர்களுக்கு இல்லாத ஒழிகேன்னு நான் சொல்றேன். நான் ஒழிக பயப்படுவோம்ல சார், ஒரு பொருள் வாயினாலே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லடாச்சு, 2 நாள் கழிச்சு சொன்னா அவன் நம்ம மேல வருத்தப்படுவான்னு நினைச்சு, அந்த அளவுக்கு உண்மையா இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதுலையுமே உண்மை இல்லை. இந்திய இளைஞர்களை பொறுத்தவரை காதல்ன்றது ஒரு லக்ஸரி சார், அது நமக்கு இன்னும் 2 தலைமுறைக்கு தேவையில்லைன்றதுதான் சத்தியம். எவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு சார் விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு, இந்த புண்ணாக்கு கத்திரிக்காய் காதல் நமக்கு எதுக்கு, எங்க கொண்டு போய் நிறுத்திச்சது நம்மள? தருமி கிட்ட சொல்லுவாரு நக்கீரர், என்ன ஐயா குறை என் பாட்டுல கேட்ட உடனே அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, சொற்குற்றம் இருந்தாலும் பொருட்படுத்த முடியும், பொருட்படுத்தாமல் விட்டு விடலாம்,
ஆனால் உம்முடைய பாட்டிலே பொருட்குற்றம் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஒரு விஷயத்திலே பொருட்குற்றம் இருந்தால் அதை மன்னிக்கவே கூடாதுன்றது வந்து நம்ம நாட்டில் நம்ம நம்பின ஒரு விஷயம் தமிழ் சமுதாயத்தில். ஆனால் இன்றைக்கு கருத்து குற்றங்கள் எவ்வளவு நம்முடைய திரைப்படத்திலே மலிந்து விட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த பெண்ணுடைய சாம்பலை அவங்க அப்பா பாதுகாத்தார். பாதுகாத்து அவர் ஊருக்கு ஒரு பெரியவர் வருகிறார். வந்த உடனே, ஐயா என் பெண்ணுடைய சாம்பல் இது, இத்தனை ஆண்டுகளாக பராமரித்து வைத்திருக்கிறேன், நான் பெரிய சிவபக்தன், இப்படி என் பெண் இந்த மாதிரி அகாலமாக இறந்தாளேன்னு அழுதார். அந்த சாம்பலை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அவர் பதிகம் பாடினார் சார். பதிகம் பாடின உடனே இறந்து போன பெண் 8 வயதில் இறந்து போனால் இப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அவளுக்கு 18 வயது. அந்த சாம்பலில் இருந்து அந்த பெண் 18 வயது பெண்ணாக வந்தாள். இப்போ உயிர் தெழுந்து வந்தது பெரிய விஷயம் இல்லை. இப்போ அப்பா சொன்னான் பெண்ணுக்கு, அப்பா ஐயா இந்த குழந்தை பிறந்த போதே இவளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன், அதனால் நீங்கள் இந்த குழந்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னா. அப்ப சொன்னார் சார் அந்த பெரியவர், உண்மைதான், அது சாம்பலார வரைக்கும் உன் பொண்ணு, எப்ப சாம்பலான பெண்ணை பதிகம் பாடி நான் உயிர்ப்பித்தேனோ உயிர் கொடுத்தவன் தந்தை, நான் எப்படா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டான். அப்படி இறந்து போன பெண்ணின் பெயர் பூம்பாவை, உயிர் கொடுத்தவர் பேர் திருஞான சம்பந்தர், நடந்த இடம் சென்னை கபாலீஸ்வரர் கோயில். ஆனா இப்ப கிணத்துல உழுந்து ஒரு வாட்டி தொட்டுட்டாலே ஹார்மோன் ஒர்க் அவுட் ஆகும், உடனே அவனே அப்பனை கொண்டுட்டு ஓடிடுவேன். எவ்வளவு பெரிய கலாச்சார வீழ்ச்சி திருஞான சம்பந்தரோட வாழ்க்கையிலிருந்து திருட்டு பையன் வாழ்க்கை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இதையெல்லாம் பார்த்து சொரணம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாக்க, ஆகா ஓகோ இளைஞர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய 21 வயது பெண்கள் 27 வயசு வரைக்கும் வாழவும் முடியாம, விவாகரத்தும் வாங்க முடியாம, அவங்க அப்பா அம்மா கண்ணீருக்கும் ஆளாகி அவங்களோட வாழ்க்கையை நாசமா போனதுக்கு உங்களை மாதிரி தற்குறிகளான இளைஞர்கள் தான் காரணம். அதனால் இவர்கள் அவர்களும் நிம்மதியாக இல்லை, பெரியவர்களும் நிம்மதியாக இருக்க விடவில்லை, வருங்காலத்தையும் வளமாக வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம எங்க நம்மளை சரி பார்த்துக்கணும்ன்றதை நாம இப்பொழுதும் உணரவில்லை என்றால் கடைசி வரைக்கும் இந்த நாடுக்கு விமோச்சனம் கிடையாது. மற்றும் ஒரு பகத்சிங்கையோ, மற்றும் ஒரு வாஞ்சிநாதனையோ, மற்றும் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையோ, மற்றும் ஒரு சுப்பிரமணிய சிவாவையோ நாம் தரிசிக்க முடியாமலே போய்விடும். மணிகண்டன் அவர்களே, உங்களுக்கு இது எச்சரிக்கை என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த 4 பெருமக்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இந்த 4 பேருமே நடுவராக இருந்து நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள், நடத்தியிருக்கிறார்கள். இப்போ ஏன் தலைமையில் வந்தாங்கன்னா வேறு வழி இல்லை, அரசு பரமேஸ்வரன் கேட்டுக்கொண்டார், அதனால் வந்தாங்களே தவிர ஆற்றல் வாய்ந்த அவர்கள் அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மிக அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இப்போ வரவேற்கத்தகுந்ததுன்னு பேசினவர்கள் சொன்ன கருத்து நாமக்கல்லே சான்று என்று சொன்னார்கள். மென்பொருள் வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார்கள். ஒலிம்பிக் மெடல், காலேஜ் என்எஸ்எஸ், டிவி நிகழ்ச்சியிலே எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள், சுனாமியில் நடந்தது, இந்த செய்திகள்லாம் சொன்னாங்க. ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்த வேண்டும், அது வழக்கறிஞர் சுமதி அவர்களுக்கு. சுமதி அவர்களே, அந்த செய்தி உண்மை, மணிகண்டன் செய்த சொன்ன செய்தி உண்மை, நடந்த செய்தி, ஆனந்த விகடனிலே வந்தது, அதை நானே படித்திருக்கிறேன், நானே மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன் என்பதனால் மணிகண்டன் ஒரு தவறான தகவல் இந்த மேடையிலே பதிவு செய்தார் என்று மக்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக அதை சொல்லுகிறேன். அது விகடனிலே வந்தது. அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அது அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து மணிகண்டன் சொன்னது, அதை பிரேமா சொல்லலை. மணிகண்டன் என்ன சொன்னார், இளைஞர்கள் இப்படி இருக்காங்கன்னா வளர்ப்பு சரியில்லைப்பா, அப்பா அம்மா சரியாக இல்லாமல் இருந்துட்டாங்க இல்லையா, அன்னைக்கு நாங்கள் அப்படிலாம் விளையாண்டோம், இன்றைக்கி இளைஞர்கள் ரிமோட்டு மவுஸுன்னு தெரிகிறார்கள், பிசா சாப்பிடுகிறார்கள், அதற்கு காரணம் சமூகம் அல்லது பெற்றோர்கள்ன்ற மாதிரி அவர்கள் வாதத்தை கொண்டு போனார்கள். சரியில்லைன்னு சொன்னவர்கள், வருந்தத்தக்கதுன்னு சொன்னவங்க என்ன கருத்தெல்லாம் சொன்னாங்கன்றதை நீங்கள் கேட்டீங்க. பெற்றோர்களை மதிப்பதில்லை, சூரியன் எழுவது தெரியாது, சும்மா பேசி கொண்டிருக்கிறார்கள், ஆங்கில அறிவு கிடையாது ஆனால் ஆங்கிலத்தில் பேச விரும்புகிறார்கள், குடிகாரர்களாக இருக்கிறார்கள், உடை நாகரிகத்திலே இருக்கிறார்கள். சுமதி கடைசியில் பிச்சு உதறிட்டார், அதை பாராட்டணும். ஒரு செய்தி பாருங்க, இந்த பெற்றோர்கள்ட்ட இருந்து பாக்கெட் மணி ஒரு பெண்ணு 50,000 ரூபாய் வாங்கி இருக்கணும்னு சொல்லிச்சு இல்லையா. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னார், அமெரிக்காவில் இளைஞர்கள் இருப்பதைப் போல நானும் இருக்க வேண்டும்னு இந்த நாட்டில் இளைஞர்கள் நினைக்கிறார்கள்.
அதனால் அங்கேயும் இளைஞர்கள் ஹிப்பி முடி மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறான், கிழிச்ச பேண்ட்டை போட்டுக்கிறான். இங்கேயும் இளைஞன் அப்படி பண்ணிக்கிறான். அங்கேயும் இளைஞன் பைக்கில் போகிறான், இங்கேயும் இளைஞன் பைக்கில் போகிறான் வேகமாக. அங்கேயும் பெண்ணை ஒருத்தைய பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு போகிறான், இங்கேயும் பெண் ஒருத்தைய பின்னால் உட்கார வச்சுட்டு போகிறான். ஒரு வித்தியாசம் உண்டு, அமெரிக்காவில் இருக்கிற இளைஞன்லாம் அவனே சுயமாக சம்பாதித்த பணத்தில் அப்படி பண்ணுறான், இங்கே அப்பம் பணத்தில் பண்ணுறான். இதான் வித்தியாசம். இப்போ ஒரு செய்தி ஓரளவுக்கு உண்மை நடந்துருச்சு. நான் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து தொடங்கணும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், அரிஸ்டாட்டில் காலத்திலேயே இந்த பேச்சு இருந்ததுப்பா, இளைஞர்கள் இன்றைக்கி சரியில்லைன்ற பேச்சு, அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை, தொடர்ந்து வர்றதுன்றது. அது உண்மை. ஆனால் அதில் ஒரு சின்ன கருத்து, நுணுக்கமான கருத்து உண்டு. சில வயசான பெரியவங்க கொஞ்சம் வயசு ஆக ஆக என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த அவங்க உடம்பு தளர தளர, சில பெரியவர்களுக்கு சின்ன பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருந்தாலே பிடிக்காது, என்ன சும்மா சும்மா பல்ல காட்டுறேன்னு வாங்க. சில பெரியவங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்கிட்டே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. தான் வாழ்க்கை சுயமாக சந்தோஷமாக வாழ முடியாத போன பெரியவர்கள் இளைஞர்களை வெறுப்பார்கள், இளைஞர்களை குறை சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லைன்னு சொல்கிறது உண்டு, அது வேறு. ஆனால் நான் முதல்ல சொன்னதை போல, 100 இளைஞர்களை தாருங்கள் இந்த சமூகத்தை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்ன விவேகானந்தர் என்ன அர்த்தம்னா, அப்படி 100 இளைஞர்கள் இல்லைன்னு பொருள். அதனால் அவர் கேட்டார். அவர் ஏன் கேட்டார்னா, இன்னைக்கு இளைஞன் சரியாக வரணுமேன்ற கவலையில் சொன்னார். பாரதி என்ன எழுதுகிறான், சுமதி பேசின பேச்சிலிருந்து அப்படியே கொண்டு போங்க. பாரதி எழுதுகிறான், வீமன் திரளும் அவர்க்கு இளையோன் விஜயன் திரளும் விளங்கி நின்ற சேம மணிப்பூம் தட நாட்டில் சிறிய புழுக்கள் தோன்றி காமம் நுகர்தல் இறந்து உண்டல் கடையாம் வாழ்க்கை வாழ்ந்து பின்பு ஈமம் புகுதல் இவை புரிவார், என்ன கொடுமை இது. பாரதி எழுதுறான் 100 வருஷத்துக்கு முன்னாலன்னா, இளைஞன் நம்ம பண்பாட்டை கட்டி காக்கணுமே என்கிற ஒரு கவலையினால்ன்றத மறந்துடக்கூடாது. ஒரு செய்தி ஓரளவுக்கு ரெண்டுத்திலையும் பேலன்ஸ்டா வெளியே வந்துருச்சு. நான் நேரம் கருதி வேகமா போறேன். இளைஞர்கள் சரியில்லைன்னு இவங்க சொன்னாங்க. இவங்க சொன்னதில் சுருக்கம் என்னென்னா, நிறைய இளைஞர்கள் சரியாக இருக்கிறான், சரியாக இல்லைன்னா வளர்ப்பு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. இதுதான் ஒரு சங்க பாடலுங்க. நீங்கள் நகைச்சுவை மன்றம்ன்றதுனால இலக்கியத்தை ரசிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கல, அதனால் பாட்டை சொல்கிறேன். அந்த பாட்டு உங்களுக்கு சொன்னாலே தெரிஞ்சிடும். என்ன சொல்கிறான், ஒரு நாட்டில் ஒரு இளைஞன் ஒழுக்கமாக இருக்கணும்னா எது எது இருக்கணும்னு பேசுகிறான். ஒரு இளைஞன் அவன் கடமையை செய்யணும்னா என்னென்ன இருக்கணும், இது சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம முன்னோர் சொன்னான். அவன் என்ன சொல்கிறான், அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு சொன்னான். ஒரு அம்மாவுக்கு என்னடா கடமைன்னா, ஈன்று புறந்தருதல் என் தலை கடன். அம்மாவுக்கு என்னடா வேலைனா, பிள்ளையை பெற்று நாட்டுக்கு உரியவனா அவன் அனுப்பு. இதில் என்ன அர்த்தம்னா, பல அம்மா பாசத்திலேயே பிள்ளைங்களுக்கு எடுத்துருவான், என் பிள்ளை என்னை விட்டு போகக்கூடாதுன்னுவா, அன்புனாலேயே கெடுத்துறாதம்மா, பிள்ளைய பெற்று நாட்டுக்கு உரியவனா அவன் அனுப்பு. முதல் வரி, இன்று புறந்தருதல் என் தலை கடனே. அடுத்து, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அப்பாவுக்கு ஒரு கடமை இருக்குடா, பிள்ளைய படிக்கவை, பிள்ளைய அறிவாளியாக்கு. அறிவாளியாக மட்டுமல்ல, சான்றோனாக்குன்னா சான்றோன் வேற அறிவாளி வேற. ஏன், அறிவாளிலாம் நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாட்டில் அறிவாளி பல பேர் தான் அயோக்கியனாக இருக்கிறான். நீங்கள் ஏன் அயோக்கியத்தனம் நல்லா நடக்குதுன்னா, அறிவாளித்தனமாக அயோக்கியத்தனம் பண்ணுறான், சயின்டிஃபிக்கலாக தப்பு பண்ணுறான், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறான். அப்போ சார் கம்பன் சொல்கிறாங்க, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள்ன்றான். கல்லா புல்லர் படிக்காத முட்டாள்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், கற்ற புல்லரும் உண்டு என்று அறிக, படித்த முட்டாளும் இருக்கிறான். வேடிக்கை அவங்க மேடையில் சொல்லுவாங்க. எண்ணெய் வாங்க போனான் ஒருத்தன். வாங்கும்போது சும்மா இல்லாமல், எப்படி எண்ணெய் தயாரிக்கிறீங்க, உள்ள செக்கு சுற்றிக்கிட்டே மாடு சுத்துது இல்லை, அதுலேருந்து தான் நான் எண்ணெய் தயாரிக்கிறேன். சரி மாடு எப்படிங்க சுத்தம், நீங்கள் தான் வெளியே இருந்து வியாபாரம் பண்ணுறீங்களே. அவன் சொன்னால், மாட்டு கழுத்தில் மணி கட்டி விட்ருக்காங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்கும், அது சத்தம் கேட்கலைன்னா அது நடக்கலைன்னு அர்த்தம், நான் போய் ஹாய் அப்படின்னு பத்துவேன், மாடு நடந்துடும். இவன் நம்மால் ரொம்ப படித்தவன்ல, அவன் கேட்டான், மாடு நின்ன இடத்துல நின்றுட்டு கழுத்தை இப்படியே ஆட்டுதுன்னு வையி, சத்தம் கேட்கும், நடக்காது, நீ என்ன பண்ணுவே. அவன் தெளிவாக சொன்னான், இல்லைங்க அது வந்து படிக்காத மாடு, இந்த தப்பெல்லாம் படித்த மாடுங்க பண்ணுறதே தவிர படிக்காத மாடு பண்ணாதுன்னா. அப்போ சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன், படிக்க வைக்கிறது மட்டும் இல்லடா, சான்றோன் ஆக்கு.
சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன்னா என்ன? எவனால் சான்றோன் ஆக்க முடியும்? நீ சான்றோனாக இருந்தால்தான் ஒரு சான்றோனை உருவாக்க முடியும். நீயே குடியார பையனா இருந்தா, நீயே திருட்டு பையனா இருந்தா அப்பா பையனை போட்டு அடிக்கிறான், ஏன்டா ஸ்கூல்ல இருந்து ரப்பர் கொண்டு வர, ஏன்டா பென்சில் கொண்டு வர, நான் தான் ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து தரேன்றான். இப்ப பிள்ளை எப்படி இருப்பான் இவனுக்கு? இல்ல, உங்களுக்கு பழைய பழமொழி உண்டுங்க, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது பிள்ளைங்களுக்கு சொன்னதா பெத்தவங்களுக்கு சொன்னதா? நான் நினைக்கிறது உண்டு, பிள்ளைங்களுக்கு சொன்னது அதை விட பெத்தவங்களுக்கு சொன்னது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொன்னால், மகன் வணங்கத்தக்க கோயிலாக தாய் நடந்து கொள்ள வேண்டும். தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லை என்றால், மந்திரம் போன்ற சொற்களை தன் மகனுக்கு எவன் சொல்லுகிறானோ அவன்தான் தந்தை. தப்பையே அப்ப இந்த கத்து கொடுத்தன்னா என்ன ஆகும்? அப்ப சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். அடுத்து வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்னா, இப்ப அன்னைக்கு வேல் வடிச்சா என்ன அர்த்தம்? அப்பா சரியா இருக்கணும், அப்பா சரியா இருக்கணும். ரெண்டாவது, சமூகம் சரியா இருக்கணும். ஒரு சமூகம் ஒரு இளைஞனுக்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும். அவங்க சினிமாவை பத்திலாம் எவ்வளவு தாக்கி சொன்னார்கள், சமுதாயம் ஒரு இளைஞனை நன்றாக உருவாக்கணும். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, நன்னெறி நல்கள் வேந்தர்க்கு கடனே. ஒரு நாட்டில் ஒழுக்கமாக இளைஞன் இருக்கணும்னா அந்த நாட்டில் தலைவர்கள் ஒழுக்கமாக இருக்கணும். நான் சொல்லலை, 3000 வருஷத்துக்கு முன்னால பாட்டில் சொன்னாங்க, எந்த நாட்டில் தலைவன் அயோக்கியனாக இருக்கிறானோ மக்கள் அதை விட அயோக்கியனாக இருப்பான்றான். உண்மைதானே? எங்க ஒரு பியூன் எப்போ லஞ்சம் வாங்குவான்? அந்த ஆஃபீஸில் இருக்க சீஃப் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினா பியூன் லஞ்சம் வாங்குவான். அவர் 50,000 வாங்கினா இவன் 50 ரூபா வாங்குவான். ஒரு பைசா வாங்காத ஒரு ஆஃபீஸருக்கு கீழே இருக்கக்கூடிய பியூன் லஞ்சம் வாங்குவானாங்க? பயப்பட மாட்டானா? நான் மேடையில் கதை கேட்டிருக்கேங்க, ஒரு ராஜா வேட்டையாட போனார், காட்டுக்கு போனார், ஏதோ சாப்பிட உட்காரும் போது உப்பு குறைஞ்சது, கொஞ்சம் உப்புக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒன்று அமைச்சர் சொன்னார். யாருங்க உப்பு கொண்டு வா? ராஜா சொன்னார், இரு, ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு தங்க காசு ஒன்று கொடுத்து கொஞ்சம் உப்பு கொடு அப்படின்னு வாங்கி அதில் போட்டு சாப்பிட்டார். அப்போ மந்திரி கேட்டானா, என்ன ராஜா இது, இவ்வளோ உப்புக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் உப்பு கேட்டால் கொடுக்க மாட்டானா? அதுக்கு ராஜா சொன்னாரா, டேய், நான் கொஞ்சம் உப்பு இலவசமாக வாங்கினா நீ ஒரு மூட்டை உப்பு வாங்குவேன். நீ ஒரு மூட்டை உப்பு வாங்கினா உனக்கு கீழே இருக்கவன் ஒரு லாரி உப்பு இரவல் வாங்குவான். மேலே இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா கீழே இருக்கிறவன் ஒழுங்கா இருப்பான்டா. அதனால மேலே இருக்கிற ஒழுங்கா இருக்கணும். நன்னெறி நல்கள் வேந்தர்க்கு கடனே. அப்ப அம்மா சரியா இருக்கணும், அப்பா சரியா இருக்கணும், சமூகம் சரியா இருக்கணும், தலைவன் சரியா இருக்கணும். இது கடைசியா இளைஞனை சொல்றான், ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இது சரியா இருந்தா நாட்டை காக்க வேண்டிய, வீட்டை காக்க வேண்டிய பொறுப்பை இளைஞன் சரியாக செய்ய வேண்டும். நான் சொல்றேன், கேட்கிறேன், இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை இளைஞனுக்கு தெரியும்? இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனேனா, நிறுத்துப்பா எனக்கு ஊரை சுத்தி கடனேன்றான். ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கம் வேறு, பழக்கம் வேறு. பழக்கம் வேறுங்க, ஒருத்தன் குடிக்கிறான், அது ஒழுக்க கேடானா? என்ன கேட்டால் அது ஒழுக்க கேடு இல்லை, அது பழக்கம். அதனால் என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஏதோ இவர் குடிப்பார் போல இருக்கு நியாயப்படுத்துகிறார், அப்படி இல்லை. நீங்கள் இப்போ சில அயல் நாடுகளில் குளிர் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குடிப்பான். ஒரு பார்ட்டினா குடி இல்லாமல் இருக்காது. ரெண்டு காரணம், ஒன்று அவன் கிளைமேட்டுக்கு அவனுக்கு தேவைப்படுது, ரெண்டாவது எங்கேயாவது இப்படி குடிக்கிற வெளிநாட்டுக்காரன் ரெண்டு பேர் ரோட்டில் நின்று சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அவன் பொண்டாட்டி அடித்து பார்த்துருக்கீங்களா? பொண்டாட்டி நகையை கொண்டு அடமானம் வச்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே சினிமா பாட்டே எழுதுகிறான், கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடியான். என்னடா, கண்ணதாசன் கிட்ட நல்ல விஷயமே இல்லையா? கண்ணதாசன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா? அவன் நல்ல விஷயத்த சொல்லலையா? சினிமா பாட்டை தத்துவமாக்கி திரையரங்குகளை இலக்கிய அரங்கமாக மாற்றிய ஒரே கவிஞன் கண்ணதாசன். கண்ணதாசன் மாதிரி கவிஞன் கிடையாது. கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி. ஆக குடிப்பதில்லை, அது வந்து ஒரு ஒழுக்க கேடு, பழக்கம். அந்த பழக்கம், தீய பழக்கம் தீய ஒழுக்கத்தை தரும். இதான் அது. நான் ஒரு சின்ன உதாரணம் படித்தேங்க, ரொம்ப யோக்கியமான ஒருத்தன் தெருவில் போகிறான், ஒருத்தன் மறிச்சிட்டான். இங்கே பார், ஒன்று இந்த சாராயத்தை குடி, இல்லைனா இதோ ஒரு விலைமகள் இருக்கா அவள் கூட நீ சந்தோஷமாக இருக்கு, இல்லைனா அது வேறு ஒரு குழந்தை கிடக்குது அதை கத்தியில் வெட்டி கொல்லு. இந்த மூணில் ஏதாவது உன்னை செய்தால் தான் இன்றைக்கி உன்னை விடுவேன். நீ என்ன பெரிய யோக்கியனா? ஒரு தப்பும் பண்ணதில்லைன்னு இவ்வளோ நாள் உன்னை பாராட்டுறாங்க. சில பேர் அப்படி இருப்பான் தெரியுமா, அடுத்தவன் யோக்கியனாக இருந்தால் பிடிக்காது.
அவனை எப்படியாவது கெடுத்து தனக்கு ஈக்குவல் ஆக்குறதுக்கான வேலை, வேற ஒன்றும் இல்லை. இவன் என்னடா அது, இல்லைனா நம்மளை விடமாட்டான் போல இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தான், இருக்கிறதுல எது குறைச்சல்னு பார்க்குறான். ஓ, இருக்கிறதுல ஒரு கொலை ரொம்ப தப்பு. ஒரு விலைமகளோடு இருக்கிறது இருட்டறையில் பிணந்தழுவியதைப் போல. யார் சொல்கிறா? திருவள்ளுவன் சொல்கிறான். அதுக்கு பேசாமல் குடிச்சிடலாம். ஒரு மணி நேரத்தில் வெளியே போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சின்னு இதை எடுத்து குடித்தான் பாருங்க. போதை ஏறிச்சு. அந்த போதையில் அந்த பொண்ணை போய் கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சி அவ கூட சந்தோஷமாக இருக்க போனப்போ குழந்தை எழுது பாருங்க, அதை கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டான். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒழுக்கம், பழக்கம் எப்படி ஒழுக்கக்கேடாக மாறுகிறது இந்த நாட்டில். ரொம்ப அழகாக யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களா இவர் சொன்னாரா தெரியல. அந்த காலத்தில் தனியார் சாராய கடை நடத்தினார். அரச நீ தான் சொன்னியா அரச ஆ பெருமை எல்லாம் இவருக்கு, எல்லா புகழும் மோகன சுந்தரத்துக்கே. அவன் வேற அண்ணன் அப்படின்றான். இன்றைக்கி அரசாங்கமே சாராய கடை நடத்துதுங்க. நான் யோசித்து பார்க்குறேன், தெருவில் அந்த ஒயின் ஷாப்புகளில் இளைஞர்கள் கொத்து கொத்தாக தேனீ அடைகளில் தேனீ நிற்பதைப் போல நின்று வாங்குகிறார்களே, அதை பார்க்குறப்போ உள்ளம் கொதிக்கிறதே, உள்ளம் கொதிக்கிறதே. அந்த கடை யார் நடத்துகிறா? கல்வியை வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாருங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் திறந்து விட்டு கொஞ்சம் பணம்லாம் வாங்கிக்கிட்டு படிக்க வைக்கலாம். பெரியவர் சொன்னார், பணம் கல்விக்கு பணம் வாங்குறதுன்றது தாய்ப்பாலை வியாபாரம் செய்வதைப் போல, அது செய்யக்கூடாதுன்னார். அது கல்வி கண் தந்த காமராஜர். இன்றைக்கி எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிட்டோம். ஒரு காரணம் தாங்க, மொழி பற்றி, லாங்குவேஜ் பற்றி எல்லாம் சொன்னாங்கல்ல, உண்மை. ஆங்கிலம் தப்பு இல்லை, ஆங்கிலம் படிக்கணும். ஆங்கிலம் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, ஒரு அரங்கத்துக்கு எத்தனை ஜன்னல்கள் வேணால் இருக்கலாம், ஆனால் உள்ளே நுழையக்கூடிய கதவு ஒன்று தான் இருக்கணும். எத்தனை மொழி வேணால் இருக்கலாம், ஆனால் உள்ளே நுழையக்கூடிய கதவாக தாய்மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தாய்மொழியை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி எனக்கு தமிழ் மொழி தெரியாதுன்றதில் சந்தோஷமாக இருக்கேன். ஐ டோன்ட் நோ தமிழ், ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். தமிழில் பேசாமல் இருக்கிறத பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது ஒன்றும் பெரிய அவமானம் இல்லைன்ற மாதிரி. அப்போ மொழி பற்றி இல்லை, மொழி பற்றி தப்பாக உச்சரிக்கிறத பற்றி கவலை இல்லை. தமிழில்ங்க ஒரு சொல் மாறினா கூட அர்த்தம் மாறிடும், அர்த்தம் மாறிடும். ஒரு கூட்டத்தில் பேச போகிறேன், ராமாயணம் எழுதிய கம்பனை எடுத்து கொல்லுங்கள்னு ஆரம்பிக்கிறான். கம்பனை எடுத்து கொல்லுங்களா? எடுத்து கொள்ளுங்கள்ன்றதுக்கு சொல்கிறான். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவை எடுத்து கொல்லுங்கள், திருக்குறள் எழுதிய வள்ளுவனை எடுத்து கொள்ளுங்கள், அடப்பாவின்னு பார்க்குறேனே வந்திருக்காரே ராமலிங்கம் இவரை எடுத்து கொள்ளுங்கள், எடுத்து கொள்ளுங்கள், கொள்ளுங்கள். ஒரு சொல், ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறுதா இல்லையா தமிழில்? பாரதி எழுதுறான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல், அதை தொழுது படித்திடடி பாப்பா. தலைவருக்கு நிதி வழங்கும் விழா, 100,00,000 ரூபாய் தலைவருக்கு கொடுக்குறாங்க. இன்விடேஷன் பார்த்துட்டு தலைவர் சந்தோஷப்படணும்ல, ஒரே டென்ஷன் ஆகிட்டார். ஏன் தலைவருக்கு நிதி வழங்கும் விழான்னு அச்சடிக்கிறதுக்கு, தலைவருக்கு திதி வழங்கும் விழான்னு அடிச்சிட்டான். ஒரு சொல், ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறிப்போகுது. தமிழ் தாய்மொழி, அதை யார் மதிக்கிறா? இது ஒன்று. திரைப்படத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொன்னாங்க, திரைப்படத்தினுடைய காட்சிகள், அதை ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், கொலவரி பாட்டெல்லாம். இது ஒரு பாட்டுங்க, அடரா அவளை புடுறா அவளை வெற்றா அவளை, இப்படி ஒரு பாட்டு. இதே சினிமாவில் கண்ணதாசனை பற்றி சொன்னோம் இல்லைங்க, கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினா, ஒருத்தன் காதலிக்கிறான், வேற ஒருத்தனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான், இவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. கண்ணதாசன் என்ன பாட்டு எழுதுறாரு, அம்மா அழகாக சொல்கிறாங்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க, மஞ்சள் குங்குமம் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க. இந்த பாட்டை கேட்டு கண்ணதாசனுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அப்போ வந்து தெரியுமா? நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டோம். ஆனால் சரியா, உண்மையான காதல் அடுத்தவங்க நல்லா இருந்தால் வாழ வைக்கும், காமம்தான் அடுத்தவன் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அழிக்க வைக்கும். பள்ளிக்கு போனால் மாறல் வகுப்புன்னு ஒன்று இருக்கும், ஒரு மணி நேரம் வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை எந்த நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், பொல்லாங்கு ஒரு காலம் பொல்லாங்கு செய்பவருடன் சேர வேண்டாம், போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்க, 5 விளையாதது 50 விளையுமா? ஒரு காலத்தில் பள்ளியிலேயே ஒழுக்கத்தை, பெற்றவர்களை மதிப்பதை, பெரியவர்களை மதிப்பதை சொல்லிக் கொடுத்தோம்.
ஆனால் இன்றைக்கு மதிப்பெண்ணை நோக்கி ஓடக்கூடிய சமூகமாக ஒழுக்கத்தை பள்ளியிலேயே சொல்லிக் கொடுக்காவிட்டால் யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஒழுக்கத்தை இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்க, கத்தியில குத்துறான் இல்லைன்னா கேஸ் போடுறான்னு. உண்மைதான். ஏன் ஒழுக்கம்னா என்னன்னு பிள்ளைங்களுக்கு யார் சொல்லித்தரா? வீட்டிலையாவது சொல்லித்தராங்களா? இல்லை, அம்மாவும் வேலைக்கு போறா, அப்பாவும் வேலைக்கு போறாரு. வீட்டில் இருக்க நேரத்தில் அம்மா சீரியலை பார்த்து அழுகுறா, அப்பா போனை கட்டிக்கிட்டு அழுகுறாரு, பையன் என்னவா? பெருமக்களே, இளைஞர்கள் போக்கு வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்பது ஏறத்தாழ இவர்களும் ஒப்புக்கொண்டு என்ன சொல்றாங்க, அதுக்கு இளைஞர்களை குறை சொல்லாதீர்கள். பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லை, சமூகம் சரியில்லை, இவங்க இளைஞர்கள் சரியில்லை. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுமதி அவர்கள் சொன்னதைப் போல ஆயிரம் ஆயிரம் ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் இந்த நாட்டில் உண்டு. ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஆற்றல் பொதிந்து கிடக்கிறது. விவேகானந்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்துகொள், நீ வெற்றியடைவாய். இன்னைக்கு ஒரு இளைஞர்கிட்ட உனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னா ஒத்துக்குவானா? இல்லையே. அப்போ இளைஞர்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வராமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தையும் உணர்ச்சி வசப்படுதலையும் கீழ் உணர்வுகளை மட்டுமே நாம் அல்லது இந்த சமுதாயம் அல்லது இந்த அரசு அல்லது இந்த தலைவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது. வரவேற்கும் செயல்கள் இருந்தாலும் விழுக்காடு இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி மன்றம் நிறைவு காண்கிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.